அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஐயனடார் ஜானகி அம்மாள் கல்லூரி தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய இணைய வழி உரை நிகழ்வு ஜம்புதீவு பிரகடனால் நினைவு கூறுதலின் பொருட்டாக இந்த நிகழ்வு இப்பொழுது நிகழ்த்தப்பெறுகின்றது. 1801 ஆண்டு இந்த பிரகடனால் இந்த பிரகடனாலே சின்னமருது போன்றவர்கள் இதற்கு ஒரு தூண்டுகோளாக இருந்து இந்த பிரகடனத்தை முதன் முதலாக அமுல்படுத்தி இருக்கின்றார்கள். திருச்சி மலைக்கோட்டையிலே இந்த அறிக்கையை சின்னமருது அவர்கள் ஒட்டியதாக ஆய்வு குறிப்பு தெரிவிக்கின்றது. எனவே இந்த ஜம்புதீவு பிரகடனால் என்பது விடுதலை போராட்டத்தினுடைய முதல் குரலாக ஒலிக்கின்றது. இந்த விடுதலை போராட்டத்தை கடந்து வந்த பாதைகளை நினைக்கின்ற பொழுது நம் முன்னோர்களுக்கு ஒரு வீர வணக்கம் செலுத்தக்கூடிய ஒரு நினைவு நாளாக கூட இந்த நாளினை நாம் நினைவு கூறுவதாக அமைகின்றது. எனவே இந்த ஜம்புதீவு பிரகடனம் என்பது கண்ணீர் தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசாய் பயிரை, கண்ணீரால் காத்தோம் கருக திருவுளமோ என்று பாரதி கூறியதை போல பலர் பல பல தியாகிகள் பல பல வீரர்கள் கண்ணீர் சிந்தியும் ரத்தம் சிந்தியும் காத்த இந்த தேசத்தை நினைவு கூறுதலின் பொருட்டாக இந்த 1801 ஆண்டு சின்னமருதுவால் வெளியிடப்பட்ட இந்த அறிக்கையினை நினைவு கூறுதலின் பொருட்டாக நாம் அனைவரும் இங்கே இணைந்திருக்கின்றோம். இங்கே வருகின்றிருக்கக்கூடிய ஆன்றோர் பெருமக்கள் அனைவரையும் வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்விற்காக எங்களுக்கு நிதி நல்கையினை வழங்கி இந்த நிகழ்வினை நடத்துமாறு ஊக்கப்படுத்தி இருக்கக்கூடிய கல்லூரி நிர்வாகத்தினரை நாங்கள் நன்றியோடு நினைந்து கொள்கின்றோம். எங்களுடைய கல்லூரியினுடைய முதல்வர் பெருந்தகை, எப்பொழுதுமே மாணவர்கள் ஏதாவது ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தமிழ்துறை பேராசிரியர்கள் தலைவர்களிடம் ஏதாவது நிகழ்வுகளை நிகழ்த்துங்கள் என்று அன்பு கட்டளையிடுவார். அதன் பொருட்டு பேராசிரியர் சந்திரகுமார் அவர்கள் இளநிலை தமிழ்துறை தலைவர் அவர்களிடம் இந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. அவர்களும் இந்த பணியினை செவனை செய்திருக்கின்றார்கள். மாணவர்களினுடைய நலன் கருதி இந்த நிகழ்வினை நிகழ்த்துமாறு கூறி எங்களையும் ஊக்கப்படுத்தி இருக்கக்கூடிய கல்லூரியினுடைய முதல்வர் பெருந்தகை முனைவர் சி அசோக் அவர்களை நாங்கள் பெருமகிழ்வோடு இந்த நிகழ்விலே வருக வருக என வரவேற்று அமைகின்றோம். இந்த நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வருகின்றிருக்கக்கூடிய சாகித்ய அகாடமி விருதாளர் டாக்டர் மு ராஜேந்திரன் ஐஏஎஸ் ஐயா அவர்களை நாங்கள் பெருமகிழ்வோடு இந்த நிகழ்விலே அன்போடு மகிழ்வோடு அழைக்கின்றோம். ஐயா அவர்களை நான் அலைபேசியிலே அழைத்தவுடன் இசைவினை அளித்தார்கள். ஒரு நிமிடம் கூட அவர் யோசிக்கவில்லை. ஏனென்றால் அவர் வரலாற்று ஆய்வாளர், வரலாற்று எழுத்தாளர், ஒரு புறம் பார்த்தால் புனைவு எழுத்தாளர், ஒரு இயல்பான எழுத்தாளர் என்று அவரை பட்டியலிட்டு கொண்டே செல்லலாம். கல்வெட்டு செப்பேடுகளை எல்லாம் கூட அவர் அதை குறித்த தகவல்களை எல்லாம் அடங்கிய நூல்களை கூட வெளியிட்டு இருக்கின்றார். ஆனால் அவருடைய ஒரு முக்கியமான நூல் 1801. நான் அந்த நூலினை ஒரு 2-3 முறையாவது வாசித்து ஐயாவிற்கு விமர்சனம் கூட எழுதி அனுப்பி இருந்தேன். 1801 என்பது எதை குறிப்பிடுகிறார் என்று நான் பல நாட்கள் நினைத்ததுண்டு. ஆனால் இப்பொழுதுதான் கூறுகிறது, அது ஜம்புதீவு பிரகடனம் அறிவித்த ஆண்டு என்று. அந்த 1801 நூலிலே கர்னல் அக்னிவை குறித்தும் சின்ன மருது பெரிய மருதுவினுடைய போராட்ட களங்களை குறித்தும் அவர் விரிவாக பேசியிருப்பார். கண்டிப்பாக ஒவ்வொரு இந்தியரினுடைய வீட்டிலும் இருக்க வேண்டிய ஒரு நூல் என்று கூட நான் நினைத்துக் கொள்வேன். அந்த சின்ன மருது பெரிய மருதுவை தூக்கிலிட்டவுடன் கர்னல் அக்னிவையினுடைய அந்த ஆக்ரோசமான அந்த ஒரு எல்லலான நகைப்பினை கூட அவர் தன்னுடைய நூலிலே குறிப்பிட்டிருப்பார். கர்னல் அக்னிவைக்கு வெற்றி கிடைத்தால் கூட அவன் ஒரு கொடியை நட்டி இருக்கலாம், இங்கே தூக்கிலிடப்பட்ட அத்தனை பேரும் ஒவ்வொரு கொடிதான், எங்கள் இந்திய தேசத்தின் கொடிதான் என்று அவர்களுடைய எழுத்து அருமையாக அந்த சித்தரிப்பை கூறியிருக்கும். எனவே வரலாறுகளை தேடி தேடி ஆவணப்படுத்தி இருக்கக்கூடிய பண்டைய அந்த தொன்மையான ஆவணங்களை எல்லாம் எடுத்து எடுத்து, வரலாற்று ஆவணங்களை எல்லாம் எடுத்து எடுத்து தான் அவர் காலாபாணி, 1801 போன்ற நூல்களை எல்லாம் படைத்திருக்கின்றார். அது எப்பொழுதுமே ஒரு பேசக்கூடிய நூலாக இருக்கும். ஏனென்றால் இந்தியாவினுடைய வரலாறுகளை பேசக்கூடிய நூல்கள் எப்பொழுதுமே மக்கள் மனதிலே ஒரு பெரிய இடத்தை, ஒரு இருக்கை அமைத்து அமர்ந்து கொள்ளும். அதே போல அவருடைய நூல் பேசப்படக்கூடிய தன்மையில் இருக்கிறது. எனவே அவர் பொருத்தமானவர் என்பதால் இந்த நிகழ்வினை குறித்து பேசுவதற்கும் அந்த ஆய்வினை எழுதி அதை குறித்து தொடர்ச்சியாக பல நூல்களை வெளியிட்டிருப்பதாலும் அவர்களை நாங்கள் சிறப்பு விருந்தினராக அழைத்தோம். அவருடைய பணி என்பது இன்றும் கூட பணி நிறைவிற்கு பின்பாக கூட சமூக சேவை சார்ந்தும் கூட தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அவருடைய பணி வியப்பளிப்பதாக இருக்கிறது. கண்ணகி கோயிலை சார்ந்து கூட அவருடைய இயக்கம் பெரிய இயக்கமாக இருக்கிறது. எனவே இவ்வாறு எழுத்து பணி, சமூக பணி என பலதரப்பட்ட பணிகளை செய்து வரக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய சாகித்ய அகாடமி விருதாளர் டாக்டர் மு ராஜேந்திரன் ஐஏஎஸ் ஐயா அவர்களை நாங்கள் பெருமகிழ்வோடு இந்த அவையிலே வருக வருக என வரவேற்று அமைகின்றோம். எங்கள் இந்த நிகழ்வினை ஒருங்கிணைப்பாளர்களாக இருந்து இந்த நிகழ்வினை சிறப்பாக வடிவமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய
பேராசிரியர் வினோத் அவர்களையும் பாரத் அவர்களையும் நாங்கள் வருக வருகையின் வரவேற்கின்றோம். எங்கள் தமிழ் துறையினுடைய பேராசிரியர் பெருமக்கள் அனைத்து நிகழ்வுகளிலும் எள் என்றால் என்னையாக வந்து நிற்பார்கள். எனவே அத்துணை பேராசிரியர் பெருமக்களின் நன்றியோடு நான் வருக வருக என வரவேற்கின்றேன். இந்த நிகழ்விற்கு திட்டமிட்டு அழைப்பிதழை பதிவிட்டவுடன் பல்வேறு கல்லூரிகளை சார்ந்த பேராசிரியர் பெருமக்கள் மாணவர்கள் அனைவரும் புலனக்குழுவில் இணைந்து இங்கும் கூட வருகை தந்திருக்கின்றார்கள். இந்த ஜம்புதீவு பிரகடனம் என்னவாக இருக்கும், ஏதுவாக இருக்கும், இதை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பேராவலோடு வருகை தந்திருக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்களை சார்ந்த பேராசிரியர்கள், மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், சமூக ஆர்வலர்கள், தமிழ் ஆர்வலர்கள் என அத்துணை பேரையும் வரவேற்று அமைகின்றேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரை வழங்கி சிறப்பித்த தமிழ்துறை தலைவர் அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது தலைமை உரை மற்றும் வாழ்த்துறை. சிறு செயல் என்றாலும் கூட அது பெரும் பயன் தரும் வகையில் செய்திட வேண்டும் என்பதில் எங்களை உற்சாகப்படுத்துகின்ற முதல்வர் அவர்களை தலைமை உரை மற்றும் வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக ஐயா ராஜேந்திரன் அவர்களுக்கு எங்களது கல்லூரியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் ஒரு வாரத்துக்குள்ளதான் இந்த ப்ரோக்ராமை நாங்கள் அரேஞ்ச் பண்ணோம். இந்த ஒரு வாரத்துக்குள்ள ஐயாட்ட கேட்ட உடனே உடனே இசை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்படும்போது எனக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருந்தது. அதற்கு நாங்கள் ராஜேந்திரன் ஐயாவுக்கு மிகவும் கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருக்கும் நான் ஒரு சின்ன மெசேஜ் மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த ஜம்புதீவு பிரகடனம் என்பது வரலாற்று ஆய்வுகளில் வேற மாதிரி உற்று நோக்கலாம். ஆனால் ஒரு மூன்றாவது மனிதனாக இதை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், இந்த ஜம்புதீவு பிரகடனம் என்பது இந்தியாவின் ஒற்றுமைக்காக இதை நினைவு கூறுகிறோம். இந்தியர்கள் எல்லாம் ஒன்று, தமிழர்கள் எல்லாம் ஒன்று அப்படிங்கிறத நம்ம வலியுறுத்தணும். 223 ஆண்டு கழித்து இந்த பிரகடனத்தை நாம் நினைவு கூறுவது காரணம் என்ன, இதை நாம் சற்று யோசிக்க வேண்டும். ஒற்றுமையே இதற்கு வழி. மற்றது எல்லாவற்றையும் என்னது இங்கே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுவீங்க, நான் அதை வந்து நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த ஜம்புதீவு பிரகடனம் என்பது மனித உல ஒற்றுமையை வலியுறுத்துகிறது என்பதுதான் இன்றைய நிகழ்வு. அடுத்து ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். ஐயா, நீங்கள் எல்லா இதையும் பேசி முடிங்க, முடிச்சுட்டு மாணவர்களாக இருக்கட்டும், பப்ளிக்காக இருக்கட்டும், எல்லாமே இதில் இருக்காங்க, அவங்க கேட்கக்கூடிய சில பல கேள்விகளை நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும், நிவர்த்தி செய்யணுங்கிறதையும் நான் கேட்டுட்டு என்னுடைய சிறு உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. சுதந்திர போராட்டத்தினுடைய வெற்றியின் ஆயுதமே ஒற்றுமை. அந்த ஒற்றுமையை குறித்து தலைமை உரையாக பேசிய முதல்வர் அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது அறிமுக உரை ஆற்றி சிறப்பிப்பதற்கு இளநிலை தமிழ்துறையினுடைய தலைவர் முனைவர் த சந்திரகுமார் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்வதற்கு அருமையான வாய்ப்பினை வழங்கிய கல்லூரி முதல்வர் முனைவர் ஸ்ரீ அசோக் ஐயா அவர்களுக்கும், இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் நான் அருள்மொழி அம்மா அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதுகலை தமிழ்துறை தலைவர் முனைவர் நான் அருள்மொழி அம்மா அவர்களே சிறப்பு விருந்தினரை மிக அருமையாக அறிமுகம் செய்து விட்டார்கள். இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகள் அவர்களை பற்றி நான் அறிமுகம் செய்ய விரும்புகின்றேன். இன்றைய சிறப்பு விருந்தினர் முனைவர் ராஜேந்திரன் ஐஏஎஸ் ஐயா அவர்கள் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள வடகரை கிராமத்தில் பிறந்தவர். ஆங்கில இலக்கியத்தில் முதுகலை பட்டமும், தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் திருக்குறளில் சட்டக்கூறுகள் என்ற தலைப்பில் ஆய்வு செய்து முனைவர் பட்டமும் பெற்றவர். இருக்கிறது எது ரொம்ப கஷ்டம் அப்படின்னா, வரலாறு படிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நிறைய ஆண்டுகளை பற்றி தெரிந்து வைத்திருக்க வேண்டும், மன்னர்களை பற்றி தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அந்த வரலாற்றை ஒரு பாடமாக தேர்ந்தெடுத்து நன்றாக படித்து இந்திய ஆட்சி பணியாளராக சிகரம் தொட்டவர் நமது சிறப்பு விருந்தினர். பணி ஓய்வு பெற்ற பின்னர் தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் தேர்தல் ஆணையராக பணிபுரிந்தவர். பணிபுரிந்து கொண்டிருக்கும் போதே பல்வேறு இலக்கியங்கள் எழுதுவது மிக கடினம்.
அப்படி பல்வேறு இலக்கியங்களை எழுதி சாதனை படைத்தவர் இன்றைய சிறப்பு விருந்தினர். 600 ஆண்டுகளுக்கு முந்தைய இவருடைய மூதாதையரின் கதையில் தொடங்கி 3 தலைமுறையின் தொடர் வாழ்வினை வடகரை ஒரு வம்சத்தின் வரலாறு என்ற வரலாற்று நூலை எழுதியுள்ளார். 1801 தென் தமிழகத்தில் நடந்த காளையார் கோவில் போரை மையமாக வைத்து 1801 என்ற வரலாற்று நாவலை படைத்துள்ளார். 2022 காலாபாணி நாவலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்ற சாதனையாளர். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நடந்த இந்திய விடுதலை வரலாற்றை தமிழகத்தில் விடுபட்ட தியாக சுடர்களை பேசிய பிறகே அதற்கு பின்வந்த மற்ற விடுதலை போராட்ட வீரர்களை பேச வேண்டும் என்பதுதான் காலாபாணி நாவல் முன்வைக்கும் கருத்து ஆகும். ஐயா அவர்கள் பன்முகத்திறன் மிக்க இலக்கிய படைப்பாளர். நாவல் எழுதியிருக்கிறார், சிறுகதை எழுதியிருக்கிறார், கட்டுரை, பயண நூல், செப்பேடுகள், மொழிபெயர்ப்பு போன்ற பல்வேறு துறைகளிலும் சிறந்து விளங்குபவர். பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரர். சாகித்ய அகாதமி விருது, புதுமைப்பித்தன் படைப்பிலக்கிய விருது, சிலம்பு செல்வர் விருது உள்ளிட்ட பல்வேறு அறக்கட்டளை விருதுகளை பெற்றவர். தமிழ் மீதும் வரலாற்றின் மீதும் தீராத காதல் கொண்டு இவர் உருவாக்கிய நூல்கள் எளிமையான மொழிநடையில் வெளிவந்துள்ளன. இலக்கியம் சார்ந்தும் வரலாறு சார்ந்தும் தொடர்ந்து எழுதி சாதனை படைத்த சாதனையாளர், பன்முக சிந்தனையாளர், ஆய்வு அறிஞர் ஐஏஎஸ் ஐயா அவர்கள் ஜம்புத்தீவு பிரகடனம் என்ற தலைப்பில் சிறப்பு வழங்க வருகை தந்தமைக்கு தமிழ்துறை சார்பாகவும் கல்லூரி சார்பாகவும் நன்றி கூறி அறிமுக உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சிறப்பான அறிமுக உரை நிகழ்த்திய இளநிலை தமிழ்துறை தலைவர் அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது சிறப்பு விருந்தினரினுடைய உரை நிகழ்வு. வரலாறு என்பது நாம் தவறவிட்ட தங்க நாணயம் போன்றது. அதனை 1801 காலாபாணி என புனைவின் பெட்டியில் வைத்து நம்மிடையே மிக அழகுற வழங்கிய நமது சிறப்பு விருந்தினர் மு. ராஜேந்திரன் ஐயா அவர்களை சிறப்புரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். தலைமுறையை நிகழ்த்திய கல்லூரி முதல்வர் பேராசிரியர் அசோக் அவர்களே, அறிமுக உரையை நிகழ்த்திய பேராசிரியர் அருள்மொழி அவர்களே, பேராசிரியர் சந்திரகுமார் அவர்களே, நன்றி உரையை நிகழ்த்த இருக்கின்ற பேராசிரியர் பாரத் அவர்களே, நண்பர்களே, நம்முடைய முதல்வர்கள் சொன்னது போல இந்த நாள், அதாவது June 16 ஒவ்வொரு தமிழனும் ஒவ்வொரு இந்தியரும் எண்ணி பெருமைப்படத்தக்க ஒரு மிக முக்கியமான நாள். அது நம்முடைய வரலாற்றில் பல தேதிகள் நமக்கு நினைவு கூறத்தக்கவை. பல தேதிகள் நாம் எண்ணி வருத்தப்படக்கூடிய தேதிகள். குறிப்பாக October 16 வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிட்ட நாள். October 24 மருதுபாண்டியர்கள் தூக்கிலிட்ட நாள். September 4 திண்டுக்கல்லை சேர்ந்த கோபால் நாயக்கர் தூக்கிலிடப்பட்ட நாள். இது போன்று பல நாட்கள் நம்முடைய நமக்கு வந்து மிகுந்த துன்பத்தை தரக்கூடிய நாட்கள் தமிழகத்தில் நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. ஆனால் நாம் எண்ணி பெருமைப்படத்தக்க நாள் ஒன்று உண்டென்றால் அது வந்து June 16. இந்த June 16 என்பது ப்ரொக்ளமேஷன், அதாவது மருதுபாண்டியர்கள், இரு மருதுபாண்டியர்கள் 1801 என்ற எப்படி பிடித்ததோ மிக மோசமாக அது பிடித்த வருடம் அது. ஆனால் நம்முடைய பெருமை, எழுச்சி, நம்முடைய ஒற்றுமை எல்லாத்தையும் சுட்டி காட்டக்கூடிய ஆண்டும் அதுதான். 1801 February 4 இந்த பிரச்சனை வந்து, இந்த பிரச்சனைக்கான முதல் சுழி போடப்படுகிறது. அன்றுதான்
திருச்செந்தூரில் நமக்கு பக்கத்தில் உள்ள திருச்செந்தூர்ல வந்து அன்னைக்கு வந்து தைப்பூச திருவிழா. அந்த தைப்பூச திருவிழாவிற்காக செல்லக்கூடிய பக்தர்கள் என்ற போர்வையில் பெரும் வீரர்கள் பாண்டியன் சேர்வைக்காரன், போத்தி பகடை, குமாரசாமி நாயக்கன் என்ற மூன்று வீரர்கள் மருது பாண்டியர்களுடைய உத்தரவு பெற்று, அவருடைய ஆதரவு பெற்று, அவருடைய வழிகாட்டுதல் பெற்று பாளையங்கோட்டை ஜெயிலுக்குள் பொருட்கள் விற்பது போல, அதாவது அந்த ஜெயிலுக்குள்ள வந்து இருக்கக்கூடிய இவர் வந்து ஊமத்துறை சிவத்தையா, அவருடைய அண்ணன் சிவத்தையா மற்றும் 14 பேர் அவங்க வந்து ஜெயில இருக்காங்க. கட்டபொன் தூக்கிடப்பட்டு ஏறக்குறைய வந்து 2 வருடங்கள் ஆகிறது. 1799 அக்டோபர்ல அவர் தூக்கில போட்டாங்க. இது வந்து 1801 பிப்ரவரி மாசம் 4 அப்ப என்ன சொல்றாங்க, இந்த ஜெயிலருடைய மனைவிட்டு என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து அவர் வந்து அகால மரணம் அடைஞ்சிட்டாரு வீரபாண்டிய கட்டபொம்மன், அவருக்கு வந்து நாங்க வந்து வருடாந்திர திவசம் நாங்க கொடுக்கணும், அந்த திவசம் கொடுக்கறதுக்கு அவங்களுடைய அண்ணன் தம்பிகள் வந்து நான் கொடுக்கணும், அதனால அவங்களுக்கு வந்து இந்த சில பேருக்கு சாப்பாடு போடணும், சில பேருக்கு வந்து பணம் கொடுக்கணும், அந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்கு, அதுக்காக வேண்டியது எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த சிறைத்துறை உடைய மனைவி, அவங்களுடைய சூப்பரனுடைய மனைவியினுடைய ஒப்புதல் பெற்று அவருடைய சிபாரிசுல வந்து இந்த கேட்டை திறந்து விடுறாங்க. பாளையங்கோட்டை கேட்டை திறந்து விடுறாங்க, ஜெயில் கேட்டை. அந்த ஜெயிலில் தான் இந்த மூன்று வீரர்கள் வந்து போறாங்க. இவங்க போகையில வந்து பாத்தீங்கன்னா இவங்க கையில இது பாண்டியன் சேர்வைக்காரன், போத்தி பகடை, அப்புறம் வந்து குமாரசாமி நாயக்கன், இந்த மூணு பேரும் உள்ள போய் அங்க ஒரு ஜெயில பெரிய கலவரம் வெடிக்குது. அந்த கலவரத்துல இருந்து இவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள். இந்த காப்பாற்றப்பதற்கு இதுக்கு யாரு காரணம் அப்படின்றது ஆரம்ப காலங்கள்ல ஆங்கிலேயர்களுக்கு தெரிந்தாலும் அது தெரியாது போல அப்படின்னு நடிப்பான். ஏறக்குறைய வந்து ஒரு 4 ஆனா இதுக்கான வந்து பாளையங்கோட்டில யுத்தம் நடந்தப்ப இது இந்த சிறையில தப்பிச்ச 14 சண்டை நடந்து ஆரம்பிச்சிச்சு, யுத்தம் ஆரம்பிச்சது, பாளையங்கோட்டை வந்து கோட்டை தாக்கப்பட்டது. அந்த சமயத்துல அதுக்கான வந்து பொருட்களை பூரா கொடுத்தது, ஏறக்குறைய 20 மாட்டு வண்டிகள்ல வேண்டிய பொருட்கள் பூரா வந்து வந்தது, அந்த வெடிப்பொருட்கள் பூரா வந்தது. அது அனுப்பிச்சது யாரு, துண்டி வழியாக அது அனுப்பிச்சது யாரு அப்படின்னு அவனுக்கு தெரியும். ஆனா இருந்தாலும் ஆங்கிலேயருடைய ஒரு பழக்கம் என்னன்னா, ஒரு நேரத்துல ஒரு எதிரியை தான் டேக்கிள் பண்ணுவான். பல எதிரிகள் இருந்தாலும் அவன் ஒரே நேரத்துல வந்து எல்லாரோடையும் சண்டை போட மாட்டான். சோ அவனுக்கு தெரியுது இப்போதைக்கு பெரிய எதிரியா இருக்குது ஊமத்துற அவங்க அண்ணன் சிவத்தையா, ரெண்டு பேர் தான். ஆனா அதே சமயத்துல வந்து இவங்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய ஆட்கள்ல இருக்கக்கூடிய அவனுக்கு டக்குன்னு தெரியுது, இவன் வந்து வருது சின்ன மருது பெரிய மருது உதவி செய்யறாங்கன்னு தெரியுது. அதே சமயத்துல வந்து திருவாங்கூர் ராஜா ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவா இருக்காரு, எட்டயபுரம் ஆதரவா இருக்காரு, 7000 பண்ணையை வந்து ரெண்டா பிரிச்சுட்டாங்க. 7000 பண்ணையை வந்து அப்பாவுக்கும் மகனுக்கும் சண்டையை உருவாக்கி அப்பா வந்து ஆங்கிலேயர்களை சப்போர்ட் பண்றாரு, மகன் வந்து இவரை ஊமத்துறையை சப்போர்ட் பண்றாரு, புதுக்கோட்டை ராஜா வந்து ஆங்கிலேயர்களை சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு அவன் ஆட்களை பூரா பிரிச்சு வச்சுட்டான். மராட்டா ராஜா வந்து அவங்க வந்து ஒன்றும் செய்யறதுக்கு வழி இல்லை, ஏன்னா அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயே மராட்டாவை வந்து டோட்டலா வந்து இங்கிலீஷ்காரங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்க, அங்க கலெக்டர் போட்டாச்சு, அங்க மராட்டா ராஜா வந்து வாய்ஸ்ல அவருக்கு, அதனால வந்து அவரை வந்து விட்டாங்க. இந்த மாதிரி அவன் யாராரு, தனக்கு வேண்டியவங்க யாராரு, தனக்கு எதிரிகள் யாராருன்னு பார்க்கல, அவனுடைய ரேடார்ல சிக்கிறது வந்து மருது பாண்டியர்கள். மருது பாண்டிகள் தான் அவங்களை ஜெயில தப்பிக்க வச்சாங்கன்னு தெரியும், அவங்களுக்கு ஆயுத உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியும். ஆனா அதே சமயத்துல வந்து அவரை வந்து எதுவும் பண்ணாம அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த யுத்தம் நடக்கையில வந்து இவரால் தாக்கு பிடிக்க முடியல, ஊமத்துறையால அவர் இங்க இருந்து கிளம்பி கமுதி வழியாக போறாரு. கமுதி கோட்டையில அவருக்கு வந்து பெரிய வரவேற்பு கொடுக்குறாங்க. கமுதி கோட்டை வந்து அப்ப வந்து இவருடைய கண்ட்ரோல்ல இருக்கு, மருது பாண்டிகளுடைய கண்ட்ரோல்ல இருக்கு.
அப்ப அவருக்கு வந்து பெரிய ஒரு வரவேற்பு கொடுக்குறாங்க, பெரிய விளக்கு எல்லாம் வச்சு. அந்த காலத்திலே சிவகாசி பட்டாசு எல்லாம் இருந்திருக்கும் போல தெரியுது, ஏன்னா வான வேடிக்கைன்னு சொல்றாங்க. வான வேடிக்கை நகழ்த்தி பெரிய நிறைய வந்து விளக்குகளை ஏற்றி அவரை வந்து வந்து அவர் வரவேற்கிறாங்க. ஏன்னா பின்னால வந்து இவங்க மருதுபாண்டியில் தோத்து போன சமயத்துல அப்ப வந்து அந்த பாட்டில மருதுபாண்டியருடைய காவியத்துல வருது, அதாவது வந்து அவங்களுக்கு வந்து கிரகம் வந்து அவங்களுக்கு வந்து சனி வந்து வெடி வெடியோடையும் விளக்கோடையும் தமுதிக்கு வந்துச்சு அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. அதனால இவங்க பெரிய வரவேற்பு கொடுத்து அவர் வந்து ஒரு தோற்றவரா என்ன எண்ணில அவங்களை வரவேற்கல. நம்மளுடைய வீட்டால ஒரு ஆள் இங்கேயோ ஒரு இடத்துல வந்து கஷ்டப்பட்டு வந்திருக்காருன்னா அவருக்கு எப்படி நம்ம வரவேற்பு கொடுப்போம், எப்படி நமக்கு ஒரு சமாதானம் சொல்லுவோம், எப்படி அவரை வந்து அவருடைய இதை வந்து நம்ம உயர்த்தி காய்ப்போன்ற மாதிரி தான் அவரை வந்து கூட்டிட்டு வர்றாங்க. வந்த உடனே லெட்டர் எழுதுறாரு கலெக்டர் லூசிங்டன், திருநெல்வேலி கலெக்டர் என்ன எழுதுறாருன்னா இந்த மாதிரி வந்து நீங்க அவருக்கு சப்போர்ட் பண்ண வேணாம், ஊமத்துறைக்கு சப்போர்ட் பண்ண வேணாம் அப்படின்னு பெரிய மருந்துக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. அடுத்த ஒரு லெட்டர் என்ன எழுதுறாங்கன்னா நீங்க வந்து அவர் சரியா வரலன்னு தெரியுது, பதில் ஒன்று சரியா போடல. அப்ப என்ன செய்யறாங்கன்னா நீங்க வந்து உங்க தம்பியை விட்டு விலகி வந்தீங்கன்னா உங்களுக்கு மதுரையில கௌரவமான ஒரு இடம் கொடுத்து தங்குறதுக்கு இடம் கொடுத்து உங்களுக்கு பென்ஷன் கொடுத்து எல்லாமே பண்றோம். அதாவது நீங்க அவருடைய பிரித்தாளம் சூழ்ச்சியை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நாடுகளை வந்து பிரிப்பான், அடுத்து அண்ணன் தம்பிகளை பிரிப்பான், அந்த வேலை தான் இந்த வேலை இந்த லெட்டரு. அப்ப அதுக்கும் அவர் வந்து பதில் சொல்ல அவர் வந்து அதை ஏத்துக்கறல. இப்ப இந்த சமயத்துல 1802 1801 மார்ச் இது மே மாசம் சாரி பிப்ரவரி மாசம் ஆரம்பிச்ச இந்த ப்ராப்ளம் இது வந்து இது கல்மினேட் ஆகுறது, இது வந்து விஷயம் வந்து கொஞ்சம் பெருசாகிறது இந்த ஜூன் மாசம் 16ஆம் தேதி. இந்த ஜூன் மாசம் 16ஆம் தேதி ஏன் நம்ம எல்லாரும் நினைவில் வைக்க வேண்டிய நாள் அப்படின்னா அன்னைக்கு தான் வந்து நம்ம வந்து செஞ்ச இந்த ப்ரொக்ளமேஷன், சின்னமருது பாண்டியனுடைய ப்ரொக்ளமேஷன். ஆக்சுவலா வந்து தமிழ்ல வந்து இந்த ப்ரொக்ளமேஷன்ற வார்த்தைக்கு நம்மகிட்ட வந்து சரியான வார்த்தை நம்மகிட்ட கிடையாது. ப்ரொக்ளமேஷன் அப்படின்றதுக்கு அறிவிப்புன்னு சொல்லலாம், இல்ல பேர் அறிவிப்புன்னு சொல்லலாம், வேற எனக்கு தெரிஞ்சு வந்து ஒருவேளை பேராசிரியர்கள் எனக்கு கொஞ்சம் எனக்கு தெளிவூட்டலாம். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து அந்த பிரகடன்ற வார்த்தைக்கு வந்து ப்ரொக்ளமேஷன்றது தனி சரியான வார்த்தை வந்து கிடையாது. அதனாலதானா என்னமோ நம்ம அந்த ஹிந்தி வார்த்தையை நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டோம், பிரகடனம் பிரகடனம் அப்படின்னா வந்து ஹிந்தி வார்த்தை அது. ஸோ அவ என்ன பண்றான்னா இது வந்து இந்த பிரகடனம் அப்படின்ற வார்த்தையை வந்து முதல் முறையா நம்ம வந்து கேள்விப்படுறோம். இதுல பெரிய வந்து அதாவது மருது பாண்டியர்கள் வந்து அந்த போர் வியூகத்துல வந்து சிறந்தவர்களா இல்ல யூரோப்பியன்ஸ் ஐரோப்பிய வந்து வரக்கூடிய இங்கிலீஷ்காரன் சிறந்தவனா அப்படின்றது பார்க்கல. இன்னைக்கு நம்மகிட்ட வந்து இதெல்லாம் இருக்கு, ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு அரசாங்கமும் ஒரு உளவுத்துறைன்னு ஒன்று வச்சிருக்கு. உளவுத்துறை வந்து டெய்லி வந்து சீஃப் மினிஸ்டரோ பிரைம் மினிஸ்டரோ டெய்லி காலையில பார்க்கக்கூடிய ஆள் வந்து உளவுத்துறை தலைவர் தான் காலையில, டெய்லி காலையில. அந்த முறை வந்து இன்றைக்கு நம்ம பயன்படுத்துறோம். ஆனா அந்த காலத்துல இந்த மாதிரி எந்த கம்யூனிகேஷனும் இல்லாத காலத்துல 4 நாள் வித்தியாசத்துக்குள்ள 2 போராளிகள் எதிராளிகள் வந்து பிரகடனங்களை வெளியிடுறாங்க. ஆங்கிலேய கவர்னர் எட்வர்ட் கிளைவ் June 12 பிரகடனத்தை வெளியிடுறாரு. June 12 என்ன பிரகடனம் அப்படின்னு என்னன்னா ஒரு பிரகடனம் என்பது சமூக அதாவது பிரஜைகளுக்கும் அரசாங்கத்துக்கும் உள்ள நெருக்கத்தை வந்து காமிக்கிறது. இந்த நெருக்கம் எப்படின்னா அதாவது நாங்கள் எதுக்காண்டி இந்த சண்டை போட போறோம், எதுக்காண்டி இந்த யுத்தம் நடத்த போறோம், இந்த யுத்தம் நடத்தி ஜெயிச்சா நமக்கு என்னென்ன பலன் கிடைக்கும், மக்களுக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத சொல்றது. ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னால இந்த மாதிரி இதெல்லாம் செய்ய போறோங்க, செஞ்சா நமக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியதுக்கு பேரு தான் வந்து இந்த பிரகடனம்ன்றது. ஆங்கிலேயர்கள் பிரிட்டிஷ் கால இவர் வந்து அப்ப இருக்கக்கூடிய கவர்னர் எட்வர்ட் கிளைவ் வந்து June 12 இந்த பிரகடனத்தை வெளியிடுறார். ஆனா உங்களுக்கே தெரியும் June 12 இருந்து அடுத்து நம்ம அடுத்த பிரகடனம் வந்து அதுல இருந்து கரெக்டா 4வது நாள். அப்ப அந்த 4 நாளைக்குள்ள அங்க வந்து பிரிட்டிஷ் கவர்னர் வீட்டுல நடக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இவங்களுக்கு தெரியுது, அதுக்கு வந்து இவங்க வந்து எப்படி பதில் கொடுக்குறாங்க, அந்த பதில்ன்ற வார்த்தையெல்லாம் ஒவ்வொரு வார்த்தையும் வந்து செதுக்கப்பட்டது போல வார்த்தைகள், ஒவ்வொரு வார்த்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு 1 மணி நேரம் பேசலாம். அவர் எடுத்தன ஒரு வரி சொல்றாரு சின்னமருது பாண்டியன்,
ஐரோப்பிய இடிப்பிறவிகள்னு ஆரம்பிக்கிறார். எடுத்த உடனே ஐரோப்பிய இடிப்பிறவிகள், நீங்க ஐரோப்பியன்றது ஒரு வார்த்தையை வந்து நம்ம இதுவரைக்கும் வந்து எந்த போராளியும் பயன்படுத்தினதே கிடையாது. அவங்க எப்படி மற்ற போராளிகள் எப்படி பயன்படுத்துவாங்கன்னா, நமக்கு ஆங்கிலேயர்கள் விரோதின்னு போடுவாங்க, இல்லை டச்சுக்காரர்கள், இல்லை ட்ருவாங்கூரை பற்றி வரலாறை பற்றி பேசுறாங்கன்னா எப்போ பார்த்தாலும் அந்த போர்ச்சுகீஸ் அவங்களோட பற்றி தான் பேசுவாங்க. யுத்தம் நடந்து போகிறோம் போர்ச்சுகீஸ் வார்த்தையை தான் அவங்க அடிக்கடி பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி டச்சுக்காரங்கள், அதே மாதிரி வந்து இவங்க ஃப்ரெஞ்சுக்காரங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசுவாங்களே ஒழிய, இந்த மொத்தம் அவங்க எல்லாரையும் சேர்த்து, இது எல்லாமே சேர்த்து ஐரோப்பான்ற ஒரு தேசம் இருந்தது. அந்த தேசத்துல ஒரு பகுதி தான் வந்து இங்கிலாந்து, அதுல ஒரு பகுதி தான் வந்து ஹாலண்டு டச்சு ஹாலண்டு, அதனுடைய ஒரு பகுதி தான் பிரான்ஸு, அதுல ஒரு பகுதி தான் போர்ச்சுகல் ஸ்பெயின் அப்படின்ற ஒரு பூகோள அறிவு 1801 ஒரு மனிதனுக்கு, சிவகங்கையை தாண்டாத மனிதனுக்கு, சிவகங்கை தவிர்த்து ஒரு வெளியூருக்கு போன மாதிரி எந்த இடத்துலயும் நமக்கு இல்லை. அவருக்கு நம்ம ரெக்கார்ட்ஸ் படி வந்து அவர் வந்து சிவகங்கை காளையார் கோயில் இதை தாண்டி எங்கேயும் அவர் போன மாதிரி வந்து எந்த ரெஃபரன்ஸும் இல்லை. ஆனால் பெரிய மதத்தை பற்றி கூட ரெஃபரன்ஸ் இருக்கு. அவர் மதுரைக்கு வந்தாரு, மதுரை கலெக்டர் பார்த்தாரு, பேசுறது அதாவது ஃப்ரெண்ட்லியா பேசுறது யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னால் அங்கே போயிட்டு வந்தாததுக்கான ரெஃபரன்ஸ் இருக்கு. ஆனால் சின்ன மருது பாண்டியர் வந்து சிவகங்கையோ அந்த கடைசியாக இருந்த அவர் இறந்த காளையார் கோயில் ஏரியாவோ இல்லை தூக்கிலிடப்பட்ட தூக்கில் அதிபத்தில் திருப்பத்தூர் ஏரியாவோ அதை தாண்டி அவர் எங்கேயும் போனதா எந்த நம்மகிட்ட ரெஃபரன்ஸ் கிடையாது. ஆனால் ஐரோப்பாவில் வந்து இத்தனை நாடுகள் இருக்கு, ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய இத்தனை நாடுகள் போற அவனை போறான், ஒரே மொழியில கூப்பிடலாம், ஒரே வார்த்தையில கூப்பிடலாம் அப்படின்ற ஒரு அறிவு, பூகோள அறிவு 1801 மருது பாண்டியர்களுக்கு இருந்துச்சுன்னா அது ஒரு பெரிய விஷயம். அவர் என்ன சொல்றாருன்னா, நமக்கு எதிரி வந்து ஆங்கிலேயர்கள் மாத்திரம் இல்லை, நமக்கு எதிரிகள் பிரெஞ்சுக்காரர் நமக்கு எதிரி, டச்சு நமக்கு எதிரி, போர்ச்சுகீஸ் நமக்கு எதிரி, எல்லாருமே நான் யாராவது எதிர்கிறத மொத்தமா ஒரே வார்த்தையில் போட்டுறாரு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு பூகோள அறிவு, வரலாற்று அறிவு. ஏன்னா இவருக்கு முன்னால இந்த பிரகடனம் பண்ணது யாருன்னா தனி மனிதர் யாருமே பண்ணது கிடையாது. இதுக்கு இவருக்கு முன்னால பிரகடனம் பண்ணவங்க யாருன்னா அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்ல அமெரிக்கா வந்து யுத்தம் நடத்த போகுது, அவங்களுடைய தாய்நாடு வந்து அவங்க வந்து இங்கிலாந்து, அங்கிருந்து தான் அவங்க இங்க வந்தவங்க. ஆனா அவங்கனாலே அவங்களுடைய தாய்நாடுனுடைய கொடுமையை தாங்க முடியல. அப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்ஸும் சேர்ந்து ஒரு பிரகடனம் வெளியிடுறாங்க. என்ன பிரகடனம்னா, நாங்க வந்து இனிமே வந்து இங்கிலாந்தோட இருக்க மாட்டோம். ஆனா அந்த வார்த்தையெல்லாம் நீங்க படிச்சு பார்த்து, அந்த வார்த்தை அந்த பிரகடனத்தை நீங்க படிச்சு பார்க்கணும். மருது பாண்டியரோட பிரகடனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, இது வந்து பிஜி லெவல்ல இருக்கும். மருது பாண்டியரோட லெவல் வந்து போஸ்ட் கிராஜுவேட் லெவல், எல்லாம் வந்து ஹைலி டிக்னிஃபைடு வார்த்தைகள் போற டிக்னிஃபைடு வார்த்தைகள், பெரிய பெரிய கொள்கை முழக்கம் எல்லாமே இருக்கும். ஆனா அது பாத்தீங்கன்னா எல்கேஜி மாதிரி, ஒருவேளை தான் ஃபர்ஸ்ட் பிரகடனம்ன்றதுனால அப்படி இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஒரு எல்கேஜி எப்படி எழுதுவாங்களோ அதை எழுதிப்பாங்க. அது என்ன போட்டிருக்காங்கன்னா, ஒரு வார்த்தை நான் சொல்றேன், இங்கிலாந்து அரசர் எங்களுடைய காலனி ஆதிக்க மனப்பான்மையோடு நடந்து கொள்கிறார், அவர் எங்களுடைய நீதித்துறையை கழுத்தை நெறித்தார், எங்களுடைய நீதிபதிகளை மிரட்டினார், எங்களுக்கு நீதி கிடைக்காத அளவுக்கு செய்தார், இந்த மாதிரி தான் போகுது. இப்போ இதனுடைய ஸ்டாண்டர்ட பாருங்க. ஆனா மருது பாண்டியர்கள் கொடுத்தது என்னன்னா, அவங்க சொன்னது வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துட ஜம்புத்தீவு, அந்த வார்த்தையே பெரிய பிரச்சனை, அதாவது பெரிய பிரபலமான வார்த்தை. அது வரைக்கும் அவரை தவிர்த்து யாரும் ஜம்புத்தீவுன்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறது இல்லை. நம்ம பல நேரங்களில் ஜம்புன்னா வந்து நாவல் மரம், தமிழ்ல வந்து நாவலாந்தீவு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம இந்தியாவு. நீங்க அந்த மனிதன் வந்து சிவகங்கையை தாண்டாத மனிதனா இருந்தால் கூட, ஆனா அவர் நினைச்சது பூராமே இந்தியா முழுமைக்கான நினைப்பு அது. இந்தியா முழுமைக்கு அப்போ ஒரு இந்தியான்ற ஒரு தேசமே இல்லை அப்ப அந்த சமயத்துல. அவங்களே கூட எந்த இடத்துலயும் வந்து இந்தியான்ற வார்த்தையை பயன்படுத்தவே மாட்டான். ஆங்கிலேயர்கள் வந்து மருது பாண்டியர்கள் பயன்படுத்துற காலகட்டங்கள்ல இந்தியான்ற ஒரு வார்த்தையும் பயன்படுத்த மாட்டான். அவன் பயன்படுத்தினா வந்து டெல்லி பாதிஷான்னு சொல்லுவேன், இல்லை மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் மராட்டாஸ்னுவேன், இந்த மாதிரி தான் சொல்லுவானே ஒழிய அவன் வந்து இந்தியான்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டான், நாவலாந்தீவுன்ற வார்த்தையும் பயன்படுத்த மாட்டான். ஆனா முதல் முறையா வந்து மருது பாண்டியர், சின்ன மருது பாண்டியர் என்ன சொல்றாருன்னா, நாவலாந்தீவு மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறாரு. இந்தியாவுள்ள எல்லா மக்களுக்கும் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நாவலாந்தீவு அப்படின்னா நாவலாந்தீவுன்றது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய மகாபாரதம், அதனுடைய மகாபாரத்துல வந்து இந்தியாவுடைய தலைநகரா, அப்ப பாண்டவர்களுடைய தலைநகரா சொல்லப்படுறது
இந்திரபிரஸ்தா, இந்திரபிரஸ்தான் இப்ப இருக்கக்கூடிய டெல்லி, அதோடு சேர்ந்து அஸ்தினாபுரம். அஸ்தினாபுரம் வந்து அது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய முக்கியமான இடம். அது அஸ்தினாபுரம் வந்து அதாவது அரசருடைய இருப்பிடமாகவும் அரசருடைய அலுவல் சார்ந்த தலைநகரமாக இந்திரபிரஸ்தாவும் இருந்திருக்கு. ரெண்டுக்கும் ஏறக்குறைய வந்து ஒரு 180 கிலோமீட்டர் இருக்கும். இந்த அஸ்தினாபுரம்ன்றது மீரட்டு பக்கத்துல இருக்கு, டெல்லியிலேருந்து போற மீரட்டுக்கு போற வழியில இருக்கு. அங்கிருந்து அதுக்கும் மீரட்டுக்கும் டெல்லிக்கும் 150 கிலோமீட்டர். நீங்க பாத்தீங்கன்னா இந்த மீரட்டுக்கும் டெல்லிக்கும் நிறைய தொடர்பு உண்டு. 1857 நடந்த முதல் சுதந்திர போர் ஆரம்பிச்சது கூட மீரட்ல ஆரம்பிச்சதுதான். மீரட்ல ஆரம்பிச்சு அங்கிருந்து தான் அவங்க கிளம்பி டெல்லிக்கு போவாங்க. அதே மாதிரி இந்த அஸ்தினாபுரமும் வந்து மீரட்டு பக்கத்து கூடிய ஒரு சிறு கிராமம். இன்னைக்கு வந்து ஒரு பாண்டவர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளங்களோடு அந்த ஊர் இருக்கு. ஒரு சின்ன மலை இருக்கு, மண்மலை. அந்த மண்மலையில ஒரு பெரிய கோட்டை இருக்கு, இடிஞ்ச கோட்டை இருக்கு. அதுதான் பாண்டவர்களுடைய அரண்மனை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த ஊருக்காரங்க. ஆனா என்ன ப்ராப்ளம்னா, அது வரைக்கும் நம்ம வந்து நம்முடைய வந்து நம்முடைய கலாச்சார தலைநகராக எல்லாமே இருந்தது வந்து அஸ்தினாபுரம். ஆனா 1st-2nd century வந்த பின்னால அங்க வந்து ஜெயினர்கள் வந்து நிறைய வந்து குடியேறிட்டாங்க. இன்னைக்கு வந்து ஜெயினருடைய ஹெட்குவார்டர்ஸ் வந்து இன்னைக்கு வந்து அஸ்தினாபுரம் தான். அந்த அஸ்தினாபுரம் வந்து ஜெயினருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்ததுனால முழுசுமா எங்க இருப்போம், எங்க பார்த்தாலும் அங்க பூராமே வந்து ஜெயின மடங்கள் தான் இருக்கும், பள்ளிகள் தான் இருக்கும். பெரிய பெரிய ஜெயின துறவிகள் அவங்க எல்லாம் அந்த அஸ்தினாபுரத்துல இப்ப இருக்காங்க. அதனால இது எப்படியோ அந்த ஊருக்கெல்லாம் போகாத, இதெல்லாம் நான் போய் அங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது. ஆனா இதெல்லாம் எதுவுமே போயிருக்காத தெரிஞ்சிருக்காத மருது பாண்டி, சின்ன மருது பாண்டியர் என்ன பண்றாருன்னா, அந்த ஊரை சொல்லாம, அஸ்தினாபுரத்தை சொல்லாம, அது பக்கத்துல 2 கிலோமீட்டர் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த நாவலாந்தீவு, அந்த ஊர் பேரு நாவலாந்தீவு தான். அந்த நாவலாந்தீவு அந்த ஊரை வந்து இவர் வந்து குறிப்பிட்டு சொல்றாரு. அவ்வாறு வந்து அவருக்கு வந்து இந்த கலாச்சார ஒரு வேறுபா மார்பு வந்துருச்சுன்னு தெரியுது. அது வந்து இந்துக்களுடைய தலைநகரமா இல்லை. இன்னொன்று வந்து அஸ்தினாபுரம் சொன்னா வந்து ஜனங்கள் வந்து பிரிஞ்சிருவாங்க, ஜெயினர்கள் ஒரு வழியா ஒரு சைட பிரிஞ்சிருவாங்க, இந்துக்கள் பிரிஞ்சிருவாங்க, முஸ்லீம்கள் ஒரு வழியா பிரிஞ்சிருவாங்க அப்படின்றதுனால எல்லா மதத்திற்கும் பொதுவான ஊர் வேணும் அப்படின்றதுக்காண்டி இந்த நாவலாந்தீவு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. நாவலாந்தீவில் இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சொல்லிட்டு, அதாவது ஒரு அரசனா இருந்தவன், ஒரு பெரிய பழைய படையை வழி நடத்துறவன், அவன் சொன்னா வந்து ஏறக்குடைய வந்து இந்த ஏரியா சிவகங்கை ஏரியால வந்து ஒரு சட்டம் அது. அவர் சொன்னார்னா எப்படி ஊமத்திரை வந்து ஊமத்திரை பத்தி பெருசா பேசல, வந்து ஊமத்திரை பத்தி சொல்லல, அவருக்கு வார்த்தைகள் வராது, பேச முடியாது, திக்குபாய் அவருக்கு. அவரை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து ரெக்கார்ட்ஸ் வந்து டம்பி அப்படின்னு சொல்றான். டம்பினா டம்பு, ஊமைன்னு சொல்றாங்க டம்பி அப்படின்னு வார்த்தை சொல்றான். அப்படிப்பட்ட ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சி ஏரியால வந்து அவர் சொல்றது வந்து அவருடைய செய்கைகள் வந்து சட்டம்ன்றாங்க. ஆனா அது வரைக்கும் நம்ம வந்து அதை வந்து அவரை பத்தி பெருசா அப்படியே பார்த்துட்டு இருக்கல. அவருக்கு ஒரு வழிகாட்டக்கூடிய அளவுக்கு இருக்கவர் யாரு அப்படின்னு பார்த்தா சின்ன மருது பாண்டியர். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த விஷயங்களை புரிஞ்சு வச்சிருக்காரு. நாவலாந்தீவுன்ற வார்த்தையை சொன்னாதான் நமக்கு வந்து ஒற்றுமையை நிலைநாட்ட முடியும் அப்படின்னு சொல்லி அந்த நாவலாந்தீவு மக்களுக்கு இவர் சொல்றாரு. இந்த மாதிரி வந்து நம்மளை வந்து நம்முடைய பண்பாடு அப்படிதான் ஆரம்பிக்கிறார். நம்முடைய பண்பாடு, நம்முடைய கலாச்சாரம், இது எல்லாமே வந்து இந்த ஐரோப்பிய இழிபிரிவுகள் அழிச்சிட்டாங்க எல்லாத்தையும். நம்ம வந்து நம்மளை வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுவரைக்கும் வந்து நல்ல சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம், இப்போ நம்மளை வந்து கஞ்சியும் கூழையும் குடிக்க விட்டாங்க. நீங்க பாருங்க, ஒரு எக்கனாமிக்ஸ்ல வந்து ஒரு பெரிய, அதாவது நம்மளோட வாழ்க்கையில் வந்து தாழ்ந்து அடைஞ்சிட்டோம் அப்படின்றத இந்த ஊர் வீட்டுல சொல்லிட்டு போயிடுறாரு. சாப்பாடு, நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தவங்கள இன்னைக்கு கஞ்சியும் கூழும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் இது எல்லாமே வந்து போயிடுச்சு. இது யாருமே வந்து பழக்க வழக்கங்கள் பூராத்தையும் வந்து அவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. நம்மளுடைய அரசாட்சிகள் எல்லாமே வந்து போயிடுச்சு, அரசர்கள் மாறி போயிட்டாங்க, நம்மளுடைய ஆட்சியாளர்கள் மாறிட்டாங்க, இப்படிலாம் எல்லாம் சொல்லிட்டு அப்ப சொல்றாரு, நம்ம எல்லாம் ஒரே சமயத்துல ஒற்றுமையோட நம்ம இருந்தோம்னா இவங்களை வந்து இந்த இழிபிரிவுகளை ஒரே நாள்ல விரட்டி விட்டுலாம். அவர் சொல்ற வார்த்தை, நம்மளுடைய எண்ணிக்கை அதிகம், அவனுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவு. இப்ப அவர்கிட்ட ஒருவேளை அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல அவர்கிட்ட இருந்திருக்காதப்ப, அப்ப இந்தியாவுடைய மக்கள் தொகை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அப்ப மக்கள் தொகை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 13 கோடி. அப்ப அந்த சமயத்துல இந்தியானா நான் சொல்றது வந்து இலங்கை, பர்மா, பாகிஸ்தான், வங்காளதேசம், ஆப்கானிஸ்தான்ல ஒரு பகுதி, இன்னைக்கு இருக்கு ஆப்கானிஸ்தான்ல ஒரு பகுதி, இதெல்லாம் சேர்த்தக்கூடிய ஏரியால நமக்கு இருந்த மக்கள் தொகை வந்து
13 கோடி. ஆனா அவன் இருந்தது வந்து 50,000 பேர் மொத்தம். ஸோ இந்த கால்குலேஷன் அவர் வந்து அந்த பண்ணலை. ஆனா வந்து அவரால் ஒரு ரஃபா சொல்ல முடியுது, நம்மளோட எண்ணிக்கை மிக அதிகம், அவன் எண்ணிக்கை மிக குறைவு. நம்ம ஒரே சமயத்தில் நம்ம எல்லாரும் வந்து எழுந்தோம்னா அவனால வந்து தாக்குப்பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, நம்மளுடைய அரசர்களுக்கு நம்ம மரியாதை செலுத்தணும். ஆற்காடு அரசருக்கு, ஆனா எடுத்தோன்னு ஃபர்ஸ்ட் ஆற்காடு அரசரை போட்டு தாக்கிடுறாரு, எடுத்தோடனே போட்டு தாக்கிறாரு. ஆட்கா இந்த நிலைக்கு காரணம் ஆற்காடு அரசர் தான் காரணம். இன்னைக்கு அவர் வந்து ஒரு விதவை போல ஆயிட்டாரு அப்படின்றாரு. அந்த அதாவது ஒவ்வொரு அவருடைய ஒவ்வொரு வார்த்தைக்கு நானும் யோசிச்சு பாக்குறேன். இந்த 4 நாள்ல இவருக்கு தகவல் தெரிஞ்சு பிரிட்டிஷ் கலெக்டர் கவர்னர் வந்து ஒரு ப்ரொக்ளமேஷன் பண்ண போறாரு, 12ஆம் தேதி பண்ணியிருக்காரு. 16ஆம் தேதிக்குள்ள வந்து இந்த 4 நாளைக்குள்ள அந்த வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தை பிரயோகமும் ஒவ்வொன்றும் டைனமைட் மாதிரி. இந்த விஷயம் தெரிஞ்சவங்க வந்து அதை பத்தி விளக்கி சொன்னாங்கன்னா ரொம்ப ஆச்சரியம். ஒரே வரி, ஆற்காடு நவாப் வந்து விதவை ஆகிவிட்டார் அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. இந்த விதவை ஆகிவிட்டார்ன்றதுக்கு நீங்க என்னென்ன காரணங்களை அவர் சொல்லலாம், ஏறக்குறைய வந்து எப்படி வந்து அவர் வந்து விதவை ஆகிட்டார்னா ஒரு ஸ்டேஜா தாண்டறது, எப்படின்னா கல்யாணம் ஆகும், விதவை ஆகுறது அப்படிதான் கல்யாணம் ஆகணும், குடும்பம் நடத்தணும், ஹஸ்பண்டுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம போகணும், அவர் இறக்கணும், அப்ப அந்த சடங்குகள் நடந்து உங்களை வெளியேற்றணும், இதுதான் விதவை ஆகக்கூடிய நிலை. அந்த ஆற்காடு நவாப்னுடைய லைஃப் வந்து பாத்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கும். அவன் முத முத வரையில வெள்ளக்காரன் வரையில ஆற்காடு நவாபை பாக்குறதுக்கு பல பேருக்கு லஞ்சம் கொடுத்து அவர்கிட்ட போய் நிற்பான். அப்போ வந்து அவர் எங்க இருந்தாருன்னா வந்து ஆற்காடுல இருந்தார். அவர்கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடி எல்லாம் பண்ணி அவருடைய அட்வைஸ் அவருடைய இதெல்லாம் பெரிய பெரிய இதெல்லாம் கொடுப்பான். அவருக்கு வந்து பரிசுகள் கொடுக்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா குதிரையை கொண்டு கொடுப்பேன், அவருக்கு வந்து பெரிய தங்கத்திலேயான இது ஒரு சமயம்லாம் வந்து கண்ணாடி குனி கொடுத்துருக்கேன். நமக்கு சாதாரண கண்ணாடி போட்டுறோம் பாருங்க, அந்த கண்ணாடிலாம் அந்த காலத்துல பெரிய ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப அபூர்வம் அது. அந்த கண்ணாடியை கொண்டு கொடுப்பேன். அப்புறம் வந்து ஒரு நேரங்கள்ல வந்து மலேசியால வந்து ஒரு பெரிய பழம் ஒன்று இருக்கு, ரொம்ப கடுமையான நாத்தடிக்கும், ரபுஸ்தான் பேர், அது பேர் கெட்ட நாத்தடிக்குது. அந்த பழத்தை வந்து ஆனா அந்த ஊர்ல ரொம்ப ஃபேமஸ், அதை கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்புறம் அங்கிருந்து மடகாஸ்கர்ல வந்து ரெட்டை தேங்காய்னு ஒன்று இருக்கு. இப்போ நம்ம ஊரில் தேங்காய் வந்து ஒரே தேங்காய் மாதிரி இருக்கும், அங்கே வந்து ரெட்டை தேங்காய், தேங்காயே ரெட்டையா இருக்கும், அதை கொண்டு வந்து கொடுப்பேன். அதை பெரிய அபூர்வமான பொருட்களை போனால் கொடுத்து அவர்கிட்ட நட்புறவு தேடுவேன், திடீர்னு பணம் கொடுப்பேன் அவருக்கு, எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு நாணயங்கள் அச்சிடுறதுக்கு பெர்மிஷன் கொடுக்கணுவேன், அது கொடுத்தோன்னு அதுக்கு ஒரு பெரிய பரிசை கொண்டு கொடுத்துட்டு வருவேன். அவர் வர்றாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஊர் பூரா வந்து வேஷ்டி துணி இருக்கு பாருங்க, இப்பெல்லாம் நம்ம வேஷ்டி துணியெல்லாம் வந்து இதுல மேல பந்தல் மாதிரி போடுறோம் பாருங்க. ஆனா அவர் ஆற்காடு நவாப் வந்தார்னா அப்ப என்ன செய்வான்னா அந்த ஊர்ல இருந்து நெஞ்ச துணியவே தான் துணி நெய்றான்ல விளக்கறேன், இதை என்ன பண்ணுவேன்னா தெருவுல கூட விரிச்சு விட்டுருவான், அதுல அவர் நடந்து வர சொல்லுவான். இந்த மாதிரிலாம் அவருக்கு வந்து அந்த கல்யாணம் மாதிரி அவருக்கு எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுப்பேன். அப்புறம் என்ன பண்ணுவேன், கவர்னர் வந்து என்ன பண்ணுவார்னா வந்து அந்த முக்கியமான நாட்களுக்கு அவர் டெய்லி பார்த்துட்டு இருந்தவன் முக்கியமான நாட்களுக்கு போய் பார்க்க போவேன். இப்போ கல்யாண மாப்பிள்ளை நடத்துகிற மாதிரி தான், கல்யாண மாப்பிள்ளை வந்து ஒரு பொண்ணு வகையில் மாப்பிள்ளைகளுக்கு மரியாதை கொடுக்குறாங்கல்ல, வாங்க மாப்பிள்ளை பவங்க மாப்பிள்ளை எல்லா மரியாதை கொடுப்பாங்க, அந்த மாதிரி தான் இவரை போய் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் அடுத்து என்ன ஒன்று, வருஷத்துக்கு ஒரு தடவை அவர் வந்து பார்க்கட்டும்னு சொல்லுவாங்க. அதில் சில நேரங்களில் பெர்மிஷன் கொடுப்பேன், சில நேரம் பெர்மிஷன் கொடுக்க மாட்டேன். இது அப்படி தான் அந்த பல நாள் வந்து மாமியார் உள்ள தங்கக்கூடிய மருமகன் கிடைக்கக்கூடிய மரியாதை அந்த மாதிரி. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நான் உங்களெல்லாம் அங்கே அடிக்கடியில் வந்து பார்க்க முடியாதுங்க, நீங்கள் வேணால் இஷ்டப்பட்ட பேசாமல் இங்கேயே வந்துருங்களே அப்படின்னு சொன்ன உடனே சேப்பாக்கத்தில் அவர்கிட்ட வாங்கின நிலத்திலே ஒரு 140 ஏக்கர் நிலத்தை வந்து அவர் கழுவி கொடுத்தான். நீங்கள் இந்த இடத்துல ஒரு மாளிகை கட்டிக்கிட்டு இருக்க, நாங்கள் ஊரில் கூப்பிட்டாக உடனே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி இவர் அதையும் நம்பி வந்து அங்கே வந்து மாப்பிள்ளை வந்து மாமியார் விட்டு குடி போனது மாதிரி இவர் பக்கத்து வீட்டில் போய் அங்கே போய் வந்து அங்கே வீடை கட்டிக்கிடுவார். அங்கே நமக்கு பங்களாவை கட்டிட்டு அரண்மனையை கட்டிட்டு அங்கே இருப்பார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுவேன், நீங்கள் எதுக்கு வந்து போய் எல்லா இடங்கள்லையும் போய் நீங்கள் வந்து வரி வசூல் பண்ணுறீங்க, அந்த பெர்மிஷன் எங்கிட்டே கொடுத்துருங்களேன், நாங்களே உங்கள் சார்பாக வரி வசூல் பண்ணிட்டு உங்களுக்கு நான் பணத்தை கொடுத்துட்றோம், நாங்கள் கொஞ்சம் அந்த வரி வசூலுக்கு சர்வீஸ் சார்ஜ் கொஞ்சம் எடுத்துக்கிறோம்னா அதுக்கும் சரின்றான், சரின்றுவார் நவாப். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவரை என்ன பண்ணுவேன், நீங்கள் வந்து கொஞ்சம் இதுலையும் தலையிடாதீங்க, எங்கிட்ட முழுசாக கொடுத்தாச்சு நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னா. கடைசியில் அவர் இறந்தது கூட வந்து இவங்களுடைய கை இது காரணம் சொல்லுவாங்க, ஏன்னா இவங்க இதை விஷம் வச்சு கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பின்னால் அவருடைய மகன் உம்தத் உல் தாரா, உம்தத் உல் தாரா அவர் வந்து வந்துடுவார். அவருக்கு எல்லாத்தையும் நிறுத்திடுவான், பென்ஷன் கிடைச்சின்னு பூராத்தையும் நிறுத்திடுவான். இதுதான் விதவை,
அந்த வார்த்தையை தான் ஒரே வரையில் அவர் சொல்லிடுவார். ஆற்காடு நவாப் வந்து விதவையாகி விட்டார். இந்த விதவைன்ற ஒரு வார்த்தைக்கு இத்தனை அர்த்தம் இருக்கு இதுல. அப்படி வந்து ஒரு ரொம்ப செறிவான வந்து ஒரு பிரகடனம். இந்த பிரகடனம், இந்த பிரகடனத்தை வச்சு எங்கெங்க ஒட்டுறாங்கன்னா, ஜூன் மாசம் 16ஆம் தேதி திருச்சி கோட்டையிலையும் ஸ்ரீரங்கம் கோயில்லையும் அவங்க வந்து ஒட்டுறாங்க. ஆனா ஸ்ரீரங்கம் கோயில் ஒட்டுறதுலையும் சின்ன திருச்சியில வந்து அந்த சமயத்துல வந்து வைணவ பெருமக்கள் ரொம்ப நிறைய பேர் இருந்தாங்க. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவர் அந்த வார்த்தை எழுதுறாரு. இதை வந்து பார்க்கக்கூடிய பெருமக்கள், ஏன்னா அவருக்கே தெரியும், இப்ப இதை கொண்டு போய் வந்து நீங்க வந்து ஒரு சாதாரண மற்ற இடங்கள் இருக்கக்கூடிய இடத்துல எழுத படிக்க தெரியாத ஆட்கள் இருக்கிற இடத்துல ஒட்டினாங்கன்னு வச்சுக்கலாம், அவங்களுக்கு முதல் படிக்கவும் தெரியாது, அதை வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணவும் தெரியாது, தெரிய முடியாது அவங்களால. ஆனா இதுல என்ன சொல்றாருன்னா, அவரு இதை பார்க்கக்கூடியவர்கள் இதை படிச்சுட்டு இதன்படி நடந்து கொள்ளுங்கள். ஆனா அதே சமயத்துல இது வென்று ஒரு படி எடுத்து, இதுல இருக்கக்கூடிய வார்த்தைகளை வந்து நீங்க மறுபடியும் ஒரு படி எடுத்து ஒரு காப்பி பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் கொடுங்க அப்படின்னு. இந்த அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பிரிண்டிங் ப்ரெஸ்லாம் கிடையாது, ஒரு பப்ளிகேஷன் அதெல்லாம் மட்டும் கிடையாது, ப்ரொபகண்டா கிடையாது. ஆனால் இது எல்லாத்துக்குமே முன்னோடி அவர் தான். எப்படி வந்து போர் முறையில் வந்து கொரிலா போர் முறைக்கு இவர் தான் முன்னோடி. இவர் பின்னால் தான் வந்தவங்க, இப்போ இதில் வந்து கியூபாவில் வந்து நடந்த ஃபிடல் காஸ்ட்ரோ, மற்றவங்க நம்ம தமிழ் ஈழ விடுதலை புலிகள், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே முன்னோடி வந்து இந்த கொரிலா போர் அப்படின்றதுக்கு இவர் தான் முன்னோடி. கொரில்லா போர்களுடைய முக்கிய அம்சமே என்னன்னா, கொரில்லா போராளி வந்து தான் எத்தனை பேர் இருக்கான்னு தெரியக்கூடாது. முதல்ல ஒரு இடத்துல இருக்கான்னா எத்தனை பேர் இருக்கான் அப்படின்றது தெரியக்கூடாது. இறந்தவர்களுடைய பாடி அவன்கிட்ட போய் சேரக்கூடாது. திடீர் தாக்குதல் நடத்தணும். அதே மாதிரி வந்து நம்ம வந்து எப்போ அட்டாக் பண்ணுவேன், எப்போ ஓய்வெடுப்பான்னு தெரியக்கூடாது. நம்ம வர்றதும் தெரியக்கூடாது, போறதும் தெரியக்கூடாது. யாரும் நம்ம ஆட்கள் ஒரு ஆள் அவன்கிட்ட புடிவிடக்கூடாது. இதுதான் கொரில்லா டாக்டிக்ஸ். ஆனா இதை முதல் முறையா வந்து உலகத்துக்கு வந்து சொன்னவங்க சின்ன மருது பாண்டியர் தான். இப்ப நான் ஏன் பெரிய மருது பாண்டியரை விட்டுட்டு சொல்றேன்னா, இந்த பிரகடனம் வந்து எழுதுனது வந்து சின்ன மருது பாண்டியர் தான். அவரே எழுதுறாரு கடைசியில் எழுத எல்லாம் தெளிவு. என்ன எழுதுறாருன்னா, பேரரசர்களின் வேலைக்காரன் அப்படின்னு போட்டு சேவகன், பேரரசர்களுடைய சேவகன். பேரரசன் அவர் சொல்றது யாராருன்னா, டெல்லி பாதிஷா வந்து பேரரசன் சொல்றாரு, மராட்டியர் வந்து பேரரசன் சொல்றாரு, ஆற்காடு நவாப பேரரசன் சொல்றாரு. இவங்களுக்கெல்லாம் பேரரசனுடைய நான் வந்து சேவகன் அப்படின்னு சொல்லி சின்ன மருது பாண்டியன் அப்படின்னு சொல்லி ஒரு எழுதுறார். ஸோ இந்த பிரகடனம் வந்து இந்தியாவில், ஆனா வந்து இந்த பிரகடனத்துக்கு வேல்யூ வேற அதிகம். வெள்ளக்காரன் வந்து யாருக்குமே பதில் சொல்ல மாட்டான், அவன் சொல்லிட்டு போயிடுவான். 12ஆம் தேதி ஜூன் மாசம் 12ஆம் தேதி ஒரு பிரகடனம் பண்ணிட்டு பேசாம இருங்க. அடுத்து 4 நாள் இந்த பிரகடனம் வந்த உடனே அடுத்து என்ன பண்றேன், இவர் கர்னல் அக்னி வந்து ஒரு பிரகடனம் பண்றாரு. அவர் வந்து இன்னும் லோக்கலா, ஏன்னா வந்து கவர்னர் வந்து ஒரு மேல் லெவல்ல ஒரு பிரின்சிபல், ஒரு என்னென்ன பிரின்சிபல்ஸ் அதை பத்தி சொல்லிட்டாரு. ஆனா இவர் வந்து நம்ம கர்னல் அக்னி வந்து லோக்கல்ல இருக்காருல்ல, அவர் லோக்கல் பத்தி எல்லாம் சொல்றாரு. இந்த மாதிரி வந்து நீங்க வந்து உங்களுக்கு அரசாட்சி செய்ய தகுதி இல்லை, உங்களுக்கு வந்து நாங்க வந்து அங்கீகாரம் கொடுக்கல, வேலு நாச்சியார் தான் அரசியா இருந்தாங்க, அதுக்கு பின்னால அவங்க மக இருந்தாங்க, அவங்க மக இறந்த பின்னால அவங்க மருமகன் இருந்தாரு, அவங்க மருமைய அரசரா இருக்கையில நீங்க வந்து ஆட்சியை வந்து நீங்க வந்து கையில எடுத்துக்கிட்டீங்க. அதுல சொல்றாரு ஜாதி வித்தியாசத்தை கொண்டு வரேன் அதுல, ஏன்னா மருது பாண்டியர்கள் வந்து அகமுடியார், வேலு நாச்சியார் வந்து மறவர், வேலு நாச்சியருடைய மகன் வந்து வேங்கை பெரிய உடையநேத்தேவர் வந்து மறவர், நீங்க வந்து உங்க மகளை வந்து அவரு கட்டி கொடுத்தீங்க, அது வந்து முறையில்லாது, அது அது அதனால வந்து நீங்க வந்து யாருமே வந்து உங்களுக்கு யாராரும் எங்களுக்கு உதவி செய்யறீங்களோ உங்களுக்கு எல்லாருக்கும் நாங்க வந்து இது தருவோம், கவுல் தருவோம். கவுல்னா என்னன்னா வந்து பட்டா மாதிரி, நிலங்களுக்கான பட்டா தர்றது மாதிரி, அந்த பட்டாக்கள்லாம் தருவோம். அந்த ஆனா அவங்களுடைய டெக்னிக்கே எல்லா காலத்துலயும் வந்து அப்பப்போ லைஸ் லைட்லாம் மாறுமே ஒழிய எல்லாமே அந்த பண்றது பூராமே ஒரே மாதிரி தான். இந்த போர்க்களத்துல பூரா சொல்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, யாரும் எங்களுக்கு உதவி செய்யறீங்களோ, மருது பாண்டியர்களுக்கு எதிராக வரீங்களோ, ஊமத்துறைக்கு எதிராக வரீங்களோ, கோபால் நாயகருக்கு எதிராக வரீங்களோ, உங்க எல்லாத்துக்கும் கவுல் தருவோம் அப்படின்னா, கவுல்னா ஒரு லேண்டு. அடுத்து என்ன செய்வாங்கன்னா, இது அதாவது யாதுல் நாயக்கர்னு ஒருத்தர் இருந்தார், தளி, தளின்றது இப்போ வந்து இது பொள்ளாச்சி பக்கத்துல இருக்கு. அவர்லாம் பெரிய போராளி, அவர்களா வயசு 80 வயசு, ஆனா யாதுல் நாயக்கர் மிகப்பெரிய போராளி அவர். அவங்களுக்கு அவரை பிடிக்கிறதுக்குலாம் சொன்ன வார்த்தை அதுதான், அவர் ஒரு காட்டுக்குள்ள ஒழிஞ்சிருக்காரு,
அந்த காட்டுக்குள்ள வந்து ஒரு நிறைய பணத்தோட அவங்க போய் வச்சு உட்காந்துருக்காரு, நகைகள் தங்கங்கள்லாம் அங்கே இருக்கு, நீங்க அங்கே போய் அந்த எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து நீங்க எடுத்துக்கங்க, நீங்களே எடுத்துக்க, நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே ஊர்ல இருக்க ஜனங்கள் பூரா போய் அங்கே போய் நகையை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரிதான் மருது பாண்டியர்களுக்கும் காளையார் கோயிலையும் இதே வேலைதான் சொன்னாங்க. அவங்க வந்து மரத்துல வந்து தங்கத்து நகையெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க, அங்க வந்து நிறைய பணம் கையில கையோட எடுத்துட்டு போயிருக்காங்க, நீங்களே போய் எடுத்துக்கங்க, யார் எடுத்தாலும் நாங்க ஒன்றும் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தூண்டி விடுறது, ஜனங்களை உள்ள விடுறது. ஆனா இந்த பழக்கத்தை அவன் எந்த காலத்தையும் விடல போல தெரியுது. இது நடந்து ஏறக்குறைய வந்து 1896 இதுல பாக்குறோம், பெரியார் முல்லை பெரியார் டேம் வந்து கட்டுறாங்க. முல்லை பெரியார் டேம் கட்டையில அங்க ஆட்டில வந்து கூட்டு போறாங்க. பட் அங்க வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை நிறைய கொசுக்கடி மிருகங்களுடைய தொந்தரவு, இதனால என்ன பண்றாங்க, ஜனங்கள் பாதி பேர் திருப்பி வந்துடுறாங்க. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, இதை கூட கவிஞர் வெண்ணிலா வந்து இதுல நீர் அதிகாரம்ன்ற நாவல் எழுதியிருப்பாங்க, அந்த பெரியார் அணை எப்படி கட்டப்பட்டது அப்படின்ற இடத்துல அதில் எழுதியிருப்பாங்க. இப்போ என்ன செய்யறதுன்னா, வேணும்னே அந்தந்த ஊர்களில் போய் அந்த காடுகளுக்குள்ள போய் சில இடங்களில் வந்து காசை வந்து போட்டு விட்டு வச்சுட்டு வந்துடுறது. காசை போட்டு வச்சுட்டு வந்துட்டு யாராவது ஒருத்தர் ரெண்டு பேரும் போய் அந்த பக்கம் போறான் பாருங்க, அவன் காசு எடுத்துட்டு வந்து நான் போனேன் காட்டுக்குள்ளே போனேன், எனக்கு நிறையா காசு கிடைச்சது, இந்த வச்சிருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லி காமிச்ச உடனே ஜனங்கள் பூரா அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சாங்க. காடுகளுக்குள்ள பணம் இருக்குன்னு சொல்லி இவன் அங்கங்க கொஞ்சம் காசை போ வெள்ளக்காரையும் போட்டு வச்சிருக்காங்க. இவங்க எல்லாம் ஜனங்கள் அங்க போனோம்னா அப்படி அங்க உட்காரங்கடான்றது, வேலை செய்ய உட்காருங்க அப்படின்னு உட்கார வச்சுக்கிறது. சோ இந்த மாதிரி வந்து அவன் டெக்னிக்கல் பண்றதுல வந்து எப்பயுமே வந்து ரொம்ப ஒரே டெக்னிக், ஆனா வந்து வேற வேற மாற்றுகளை செய்வான். இப்ப நம்ம மருதுபாடியில் காலத்துல நகை பொருள் அது அவங்க காசுன்னு சொல்லி விட்டுருவான். இதுல என்னன்னா, இவனே கொண்டு பணத்தை போட்டுட்டு காசுகளை போட்டுட்டு நீங்க வந்து தேடி வாங்கன்னு சொல்றது. அந்த மாதிரி வந்து அவங்க வந்து செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு குயிக்தியான ஆட்கள் அவங்க. ஆனா வந்து மருது பாண்டியர்கள் வந்து இதை வந்து அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்க சொல்றாங்க, நீங்க எந்த காலத்திலையும் நம்ம வந்து அவங்கள போகக்கூடாது, இனிமே நம்பணும்னா. ஆனா அதை நம்ம யாருமே அவர் இந்த வார்த்தைகளை பெருசா எடுத்துக்கிறல. ஆனா ஜனங்கள் எத்தனையோ ஜனங்கள் இறந்து போனாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரே இடத்துல 500 தூக்கில் போடுறாங்க, அதுக்கு பின்னாடி 73 அதுல சிறுவர்கள் உண்டு. மருது பாண்டியருடைய சின்ன மருது பாண்டியருடைய பையன் வந்து துரைசாமி, சிறுவயது பையன், 14-15 பிராமணர்கள் உண்டு. ஜெகநாத ஐயர் அவர் வந்து ராமநாதபுரம் கிடைத்த அமல்தார். முஸ்லிம்கள் உண்டு, ஷேக் தாவூத் அவர் இருக்காரு, ஷேக் ஹுசைன் இருக்காரு, காணி ஜஹான் இருக்காரு. மராட்டியக்காரர்கள் இருக்காங்க, அவரு பேர் வந்து துந்தாஜி பாக். இவருடைய இதுக்கு எல்லாம் பெரிய புரவலர் வந்து விருபாட்சி கோபால் நாயக்கர். அவர் பெரிய மனுஷன், அவர் தான் வந்து புரவலர். அதே மாதிரி வாராப்பூர் வந்து பொம்மை கவுண்டர், வாராப்பூர் ஜமீன்தாரு, கோம்பை ஜமீன்தாரு, கள்ளிமந்தயம் தலவாய், இந்த மாதிரி எத்தனையோ பேர் வந்து நாடு கடத்தப்பட்டாங்க. 7000 பண்ணை அந்த பையன், குளத்தூர் உடைய ஜமீன்தாருடைய பையன், அப்புறம் பாஞ்சாலங்குறிச்சி அவருடைய இவருடைய கட்டபொம்மனுடைய வளர்ப்பு மகன், அவர் பேர் வந்து கம்பெனி செல்வம், கம்பெனியை வளர்த்ததுனால கம்பெனி செல்வம் அவரு. அப்புறம் மேடை தலவாய், அப்புறம் ஒரு கிறிஸ்டின் ஒருத்தர் இருக்காரு, மணக்காடு சாமி. இப்படின்னு எத்தனை பேர் வந்து நாடு கடத்தப்படுறாங்க, 73 வந்து நாடு கடத்தப்படுறாங்க. ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பெரும்பாலும் வந்து 3 பேர்கிட்ட வந்து டச் பண்ண மாட்டாங்க. அவனுக்கு யார் சொல்லி அவன் பயமுறுத்தினாங்கன்னு தெரியல. பெரும்பாலும் ஆங்கிலேயர்கள் வந்து முஸ்லீம்களுக்கு பெரிய தொலைகள்லாம் கொடுக்க மாட்டாங்க, தூக்கில் போட மாட்டாங்க. பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா திப்பு சுல்தான் காலத்துல கூட அவருடைய மயங்களை பூரா வந்து நம்ம வேலூர் கோட்டையில தான் அடைச்சு வச்சாங்க, தூக்கில் போடுறது கிடையாது. முஸ்லீம்களை பண்ண மாட்டான், ஏன்னா அவனை பொறுத்தவரைக்கும் முஸ்லீம் அவன் விரல வந்து ஆட்சியாளர்ல இருந்தது முஸ்லீம் தான். அதனால வந்து முஸ்லீம்களை வந்து அவன் வந்து ஒரு ஆட்சியாளரை தான் வந்து கணக்கில் எடுத்துக்கிடுவான். ஏன்னா ஃபர்ஸ்ட் முத சார் தாமஸ்ரோ வந்தப்ப அப்போ அவருக்கு பெர்மிஷன் கொடுத்தது வந்து ஜஹாங்கீர் தான். ஆனா அவன் நினைச்சு ஒரு லெட்டர் எடுத்துட்டு வந்தது வந்து அக்பருக்கு எடுத்துட்டு வந்தது, அக்பரு பேருக்கு தான் எழுதிட்டு வந்தது. ஆனா அக்பருக்கு வந்து தெரியாது, இவங்க வந்து ஒரு வியாபாரம் செய்ய வந்தவன், இவன் வந்து ராணியினுடைய ஏஜென்ட் கிடையாது, ராணியினுடைய தூதுவர் கிடையாது, அம்பாசிடர் கிடையாது அப்படின்றதெல்லாம் வந்து அவருக்கு வந்து தெரியாது, ஜஹாங்கீருக்கு தெரியாது. ஆனா என்ன சொல்லி வர்றேன், அங்கிருந்து வரையிலேயே ஒரு பெரிய தங்க பல்லக்குல வர்றான். யாரு? இந்த சார் தாமஸ்ரோ. ஆனா வந்தவன என்ன சொல்றாங்க, ஏப்பா நீங்க உள்ள இறங்கையிலே ராஜாட்ட போகையில
அவர் பெரும்பாலும் போதையில தான் இருப்பாரு. ஆனா போதையில இருந்தா கூட எல்லாம் கவனிச்சுட்டு இருப்பாரு. நீ வந்து கீழே தவந்துக்கிட்டே போனோம், இறங்கி தவந்துக்கிட்டே போய் நேர தலையை தூக்கிட்டு அவர்கிட்ட பேசிட்டு மறுபடியும் தவந்துக்கிட்டே ரிவர்ஸ்ல வரணும், வந்தீங்கன்னா உனக்கு எல்லாம் கொடுப்பாரு. ஆனா வந்து அவன் கையில லெட்டர் ஒன்று வச்சிருக்கான். அந்த லெட்டர் வந்து குயின் எலிசபெத் வந்து எழுதின லெட்டரு இவருக்கு, அக்பருக்கு. ஆனா அந்த லெட்டர் வந்து சேரையில வந்து அக்பர் இறந்து போயிட்டார். ஸோ ஜஹாங்கீர் வந்து அதை பாக்குறாரு. பார்த்துட்டு அவர் என்ன போதையில இருந்தாரோ என்னன்னு தெரியல, சரி நீ போய் சூரத்துல போய் இது தொழில் பண்ணிக்க அப்படின்னு பெர்மிஷன் கொடுத்துட்டார். அதனால வந்து இவன் வந்து முஸ்லிம்கள் வந்து ஒரு ஆட்சியாளர்கள் அப்படின்றத மனசுல வச்சிருப்பாங்க. அதனால முஸ்லிம்களை வந்து பெரும்பாலும் கொல்ல மாட்டான், தூக்கில் போட மாட்டான். ரெண்டாவது அவன் வந்து இதுவும் பண்ண மாட்டான். ரெண்டாவது வந்து யாரையுமே வந்து அவன் வந்து பிராமணர்களை கொல்ல மாட்டான். இப்பயும் பிராமணர்களை கொள்றது கிடையாது. அடுத்து வந்து சிறுவர்கள், சின்ன பசங்க, அவங்கள வந்து கொல்ல மாட்டான். இன்னொன்று வயதானவர்கள், கொஞ்சம் நல்லா வயசாயிடுச்சுன்னா அவங்களையும் கொல்ல மாட்டான். இதுதான் அவங்களுடைய கேட்டகரி. இந்த கொல்லாதவங்களை அப்புறம் என்ன ஒண்ணுன்னா இதைத்தான் காலாப்பணி ஆக்குறது, நாடு கடத்துறது, இதுதான் பண்ற வேலை. ஸோ இந்த மாதிரி வந்து அவன் செய்யக்கூடிய வேலைகள் எல்லா காலகட்டங்கள்லையும் அவன் இந்த மாதிரி தான் வந்து பண்ணிட்டு இருப்பான். இப்படி பண்ணிட்டு இருக்க காலங்கள்ல நம்ம வந்து இது என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நமக்கு வந்து இந்த நாள் வந்து நினைவு கூறத்தக்க நாள். இந்த நாள், இந்த நாள்ல வந்து நம்ம வந்து கட்டாயம் வந்து எந்த காலத்திலையும் நம்ம வந்து இதை வந்து மறக்கவே கூடாது. இது நம்மளுடைய ஒற்றுமையை வந்து பறைசாட்டும் நாள் இது. அந்த ஜம்புத்தீவு பிரகடனம் என்பது இது வந்து எல்லாத்துக்கும் முன்னோடி. ஆனா இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இவருக்கு முன்னால போராடின திப்பு சுல்தான், திப்பு சுல்தான் வந்து மருது பாண்டியருடைய ஏரியா கூட ஏறக்கூடிய 20 மடங்கு ஏரியாவுக்கு சொந்தக்காரன், பெரிய அவ்வளவு பெரிய அதிகாரம் உள்ளவன். அவருக்கு வந்து யாரு வெள்ளக்காரன் வந்து பிரகடனம் பண்ணல, கட்டபொம்மனுக்கு பிரகடனம் பண்ணல, யாருக்கும் பண்ணல. இவருக்கு முன்னால ஃபர்ஸ்ட் முத இந்தியாவில வந்து முத பிரகடனம் பண்ணதே வந்து மருது பாண்டியருக்கு எதிராகத்தான். ஆகக்கூடிய மருது பாண்டியனுடைய செல்வாக்கை பத்தி அவன் பயந்திருக்கான். எனக்கு வந்து தமிழ்நாட்டுல இருந்து நாங்குநேரியில தான் ஸ்டார்டிங். நாங்குநேரில அவ யாருக்கு நாடு கடத்தப்பட்டவங்கள 60-73 பேர்ல வந்து ஒரு 15 பேர் வந்து நாங்குநேரிக்காருங்க. இந்த நாங்குநேரில இருந்து பூனாவில் வரைக்கும் உந்தாஜி வாக் இருக்கக்கூடிய ஏரியா வரைக்கும் எனக்கு ஒரு 1400 கிலோமீட்டர் இவருடைய ஏரியா ஆஃப் டாமினன்ஸ், இவருடைய பவர். அதனாலதான் இவருக்கு முதல் முறையா வந்து அவங்க வந்து வந்து பிரகடனம் பண்றாங்க. இன்னொன்னு இவர் பண்ணது ஒரே ஒரு பிரகடனம் தான், மருது பாண்டியர்கள். ஆனா இவருக்கு 3 பிரகடனங்கள் வந்து அடுத்தடுத்து வரும். வெள்ளக்காரன் பண்ணது, கவர்னர் பண்ணது 1, அப்புறம் வந்து இவர் வந்து 2, கர்னல் அக்னியு வந்து சண்டையில ஜெயிச்சு சண்டை போடுறது போடுற சமயத்துல ஒரு இது பண்ணுவாரு, சண்டை முடிஞ்ச உடனே ஒரு பிரகடனம் பண்ணுவாரு. இந்த மாதிரி ஒரு இந்திய ஆட்சியாளனுக்கு ஆங்கிலேயர்கள் மரியாதை கொடுத்து 3 பிரகடனம் வெளியிட்டது மருது பாண்டியர்கள் ஒரே ஒரு ஆளுக்கு தான், வேற யாருக்கும் பிரகடனமே பண்றது இல்லை. குறிப்பா சொல்ல போனா கூட இதுக்கு பின்னால ஒரு 50 வருஷம் கழிச்சு, 57 வருஷம் கழிச்சு அயோத்தியில நம்ம இது நடந்தது. அந்த குறிப்பா வந்து சிப்பாய் கழகம் நடந்தது. அந்த சிப்பாய் கழகத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்பல பிரகடனம் பண்ணாங்க. சிப்பாய் கழகத்துல வந்து இவர் பண்ணாரு, பாதுஷா பண்ணாரு, டெல்லி பாதுஷா வந்து பிரகடனம் பண்ணாரு. ஆனா அதுக்கு பதிலே சொல்லல. அயோத்தி பேகம் வந்து பிரகடனம் பண்ணாங்க, அதுக்கு பதிலே சொல்லல. ஆனா இவர் மரியாதை கொடுத்து பதில் சொன்னது இந்த மருது பாண்டியர்கள் தான். அது எல்லாம் தமிழர்களாக இருக்கக்கூடிய நமக்கு எல்லாருக்கும் அது பெரிய பெரிய பெருமையான ஒரு விஷயம். அவருடைய நினைவை போற்றக்கூடிய நாள் வந்து June 16. ஒவ்வொரு மனிதனும் நம்ம வந்து நம்முடைய தமிழர்கள் வந்து வரலாற்றுல எத்தனையோ தோல்விகள் சந்திச்சிருக்கோம், எத்தனையோ அவமானங்களை சந்திச்சிருக்கோம், எத்தனையோ நிராகரிப்புகளை சந்திச்சிருக்கோம். ஆனா மரியாதையை சந்திச்ச நாள் வந்து இந்த June 16. அதை நம்ம மொத்தம் பெருமையா பேசல, வெள்ளக்காரனே பெருமையா பேசுறான். வெள்ளக்காரனை வந்து பாத்தீங்கன்னா பல இடங்களில் சில உண்மையை தான் பேசுறான். அவன் இதுவரைக்கும் நம்முடைய போராளிகள் யாரை பத்தியும் வந்து எப்படித்தான் அழிந்தா கூட மன்னிப்பு கேட்டாங்க, கடைசியில் அழுதாங்க, என்கிட்ட கெஞ்சினாங்க அப்படின்ற வார்த்தை யாருமே பண்ணதில்லை. அது ஊமத்திரையா இருக்கட்டும், கட்டபொம்மனா இருக்கட்டும், மருது பாண்டியர்கள் இருக்கட்டும், யாருமே எத்தனை பேர் என்ன பழி என்ன இழிவு எது வந்தாலும் சரி அவங்க யாருமே வந்து மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வைராக்கியத்தோட இருந்த ஒரு பரம்பரை, அந்த வைராக்கியத்தினுடைய வழி வந்தவர்கள் தான் இந்த June 16. நம்முடைய வரலாற்றுல நம்முடைய வாழ்க்கையில எல்லோரும் நினைவுபடுத்தக்கூடிய நாள் என்று தெரிவித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி மேடம். நன்றி ஐயா. காலாபாணி புதினம் வாசிக்கின்ற பொழுது அன்றைய வரலாற்றினுடைய காலத்திற்குள் இறங்கி பயணிக்கின்ற அனுபவம் வந்து நமக்கு ஏற்படும். அதே போலவே இன்று ஐயா அவர்களுடைய பேச்சின் மூலமாக நமக்கு ஏற்பட்டது நாவலன் தன்பொலில் மக்களின் குரலாக ஒலித்த அந்த பிரகடனம், அதன் பின்னால் இருக்கின்ற அந்த வரலாறு,
என நாம் தேடலும் சிந்தனையும் நமக்கு துணை நிற்கின்ற பொழுது வரலாற்றினுடைய ஒவ்வொரு சொல்லும் கடல் அளவுக்கு விரியக்கூடியது. எனவே ஐயா அவர்கள் அதை மையப்படுத்தி தான் அழகா எடுத்து பேசினாங்க. ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றி உரைக்கு முன்னதாக இந்த நிகழ்வு குறித்து அல்லது இந்த நிகழ்வை கேட்டறிந்த உங்களுடைய கேள்விகள், ஏன்னா கேள்விகள் மேலதிக வரலாற்றை அறிதலுக்கு வழிவகுக்கும். அந்த வகையில் ராஜேந்திரன் ஐயா அவர்களிடம் உங்களுடைய கேள்விகளை ஐயங்களை முன்வைக்கலாம். ஐயா வணக்கம். 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 நான் கோவையில இருந்து ராஜராஜேஸ்வரி பேசுறேங்க ஐயா. இப்ப வந்து நாவலந்தீவுன்னு சொன்னீங்க ஐயா, இப்ப ஜம்புத்தீவு அப்படிங்கறது நாவலந்தீவுன்னு சொன்னீங்க. இப்ப அவர் அங்கிருந்து ஏன் வந்து ஸ்ரீரங்கத்துல வந்து அந்த உறுதிமொழிய ஒட்டுனாரு? இப்ப நாளைக்கு வந்து 16 திருச்சி மலைக்கோட்டையில ஜம்புத்தீவு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம், இந்த ஜம்புத்தீவு பிரகடனத்தை ஒட்டி ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. நாங்கள் எல்லோரும் அதில் கலந்து கொள்ள போகிறோம் ஐயா. இப்ப வந்து என்ன வந்து அந்த இடத்துல வந்து அவங்க ஒட்டுனாங்க அப்படிங்கறது எனக்கு ரொம்ப நாள் ஒரு சந்தேகம், ஒரு கேள்விக்குறிய இருந்துச்சு. அதனால நீங்க அங்க சொன்னீங்க அயோத்திக்கு பக்கத்துல இருந்துச்சு. இப்ப 1857 தான் வரலாற்றுல வந்து புத்தகங்கள்ல எல்லாம் போட்டிருக்காங்க முதல் இந்திய சுதந்திர போர் வந்து அதுதான் சிப்பாய் கழகம்னு. ஆனா அதுக்கு முன்னாடியே 1801 வந்து நமக்கு சுதந்திரத்துக்காக அடிக்கல் நாட்டியவர்கள் மருதுபாண்டியர்கள், அது நம்ம வரலாற்றுல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இப்ப வந்து சின்ன மருது வந்து ஜம்புத்தீவு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து இங்க இவ்வளவு தூரம் வந்துட்டாரு எல்லையா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம். அது வரைக்கும் நம்மளுடைய எல்லைன்னா வந்து என்னன்னா சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து இந்த ஜம்புகேஸ்வரர் கோயில் அதை பத்தி சொல்லுவாங்க. சிவ இதுல இருக்கக்கூடிய ஸ்ரீரங்க கோயில் இருக்கக்கூடிய ஜம்புகேஸ்வரர் கோயில வந்து அதுவும் தீவு தானே, ஜம்பு தீவு அதுவும் தீவு தானே, ஸ்ரீரங்கம் தீவு தான். ஆனா அதை சொல்லுவாங்க. ஆனா மீரட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அஸ்தினாபுரம் அந்த ஊர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஊர் பேரு ஜம்பு தீவு. ஆனா தீவு கிடையாதுண்ணா, தீவு கிடையாது, ஆனா தீவுன்னு பேர் வச்சிருக்காங்க. என்ன காரணம்னா, ஏன் வந்து அவர் வந்து இதுல வந்து அவர் தேர்வு செஞ்சது காரணம் என்னன்னா, மங்கம்மாள் காலத்திலே வந்து மதுரை ஹெட்குவார்டர்ஸ் வந்து மாறி வந்து திருச்சிக்கு போயிருச்சு. மீனாட்சி காலத்துல வந்து மீனாட்சி இருந்தது பூராமே திருச்சி தான். சோ திருச்சி கோட்டை தான் வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த காலத்துல வந்து ஹெட்குவார்டர்ஸ். அந்த பகுதிக்கு மதுரை ராமநாதபுரம் சிவகங்கைக்கு வந்து ஹெட்குவார்டர்ஸ் வந்து இதுதான் திருச்சி தான். திருச்சி கோட்டையில தான் வந்து எல்லாரும் இருப்பாங்க. திருச்சியில தான் வந்து இவரு சந்தா சாஹிப் அங்கதான் இருந்தாரு, அங்கதான் வந்து மீனாட்சி ராணி மீனாட்சி இருந்தாங்க, அங்கதான் கோட்டை இருந்தது. எல்லாத்துக்கும் மேல ஆங்கிலேயர்கள் காலத்துல இது இவரை புடிச்சு கொடுத்தாங்க பாருங்க, அவரு கட்டபொம்மனை புடிச்சு கொடுத்தது கூட அங்க இருக்கக்கூடிய கர்னல் கர்னல் பிரவுன் கர்னல் ஏ பிரவுன். அந்த அவர் கர்னல் யாருன்னா இந்த இருக்கக்கூடிய இவரு தூக்குல போட்டார்ல பானர்மேன், பானர்மேனுக்கு சீனியர் அவரு. பானர்மேன் வெறும் மேஜர் தான், ஆனா வந்து கர்னல் வந்து அங்கதான் இருந்தாரு. அதனால வந்து கர்னல் வந்து அங்க இருந்ததுனால அது வந்து அரசர்களை இது மருது பாண்டியில பொறுத்த வரைக்கும் ஹெட்குவார்டர்ஸ்ன்ற முறையில அதான், அதாவது நாயக்க அரசருடைய ஹெட்குவார்டர்ஸ் அதுதான், முஸ்லீம் அரசருடைய ஹெட்குவார்டர்ஸ் அதுதான். ஏன்னா இன்னும் பாத்தீங்கன்னா முஸ்லீம் அரசர்கள் கடைசி அரசராக இருக்கக்கூடிய உம்தத் உல் உம்ரா அவருடைய சடலம் கூட புதைக்கப்பட்டது திருச்சி தான். அதனால வந்து திருச்சி வந்து அவங்க வந்து பெருசா நினைப்பாங்க. அதனாலதான் வந்து அவங்க வந்து திருச்சியை வந்து அவங்க வந்து பெருசா நினைச்சு அதை வந்து அங்க வச்சு ஒட்டினது காரணம். ஏன்னா அது உடனே விளக்கறவங்களுக்கு நாலேஜுக்கு போயிடும். இப்ப சிவகங்கையில ஒட்டினா விளக்கற நாலேஜுக்கு போகுது இல்லை, ஏன்னா சிவகங்கையில விளக்கறேன் யாரும் கிடையாது. இப்ப ஒட்டணும்னா விளக்கறேன் இருந்தது மதுரையில ஒட்டலாம். அப்ப கூட மதுரை கலெக்டரேட் கிடையாது. அப்ப கலெக்டரேட் இருந்தது வந்து திண்டுக்கல்ல தான் கலெக்டரேட் இருந்தது, மதுரையில கலெக்டரேட் கிடையாது. சோ திருச்சியில அதை போட்டா எல்லாருக்கும் தெரியும்ன்றதுனால பண்ணியிருப்பாங்க. நான் வந்து ஒரு வரலாற்று துறை ஆசிரியை, எனக்கு வந்து ரொம்ப சந்தேகமா இருந்துச்சு. புக்கில எல்லாம் படிக்கும் போது கொஞ்சம் சந்தேகமாவே இருந்துச்சு. எப்படி கேட்கறது நீங்க கரெக்டா நீங்க சொன்னீங்க, அதனால உங்ககிட்ட கேட்டேங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க. மிக்க நன்றி. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. கேக்குதுங்க. ஐயா வணக்கம். கேக்குதா? ஓ, நியூசிலாந்து. நியூசிலாந்து இருந்து இறக்குவன் பேசுகிறேன். உங்களுடைய உரை மிக சிறப்பாக இருந்தது. மிகச்சிறப்பாக இருந்தது. எனக்கு இரண்டே வினாக்கள் தான் ஐயா. ஒன்று, நாவலம் தீவு என்பது மணிமேகலையில் குறிக்கப்படுகிறது, அது என்ன என்ற விடயம். அடுத்தது,
அந்த சின்ன மருவத்து பெரியவர்கள் பார்த்தீங்கன்னா சின்ன மருவு தான் ரொம்ப ஆக்டிவா இருக்காரு, ரொம்பவும் துணிச்சலா இருக்காரு மக்களோடு பயணிப்பதில். அவர் பெரிய மருது சின்ன அந்த உறவு முறை எப்படி இருந்து அவர்கள் எப்படி மக்களை ஒரு கட்டுக்கோப்பா கொண்டு போங்க, இதுல சின்னவருக்கு என்ன பெருமை, சின்னவருக்கு என்ன ஆளுமை, பெரியவருக்கு என்ன ஆளுமை, இதை கொஞ்சம் சற்று விளக்கி சொன்னா நன்றா இருக்கும் ஐயா. நன்றி. இன்னொன்னு, அதாவது இப்ப நாவலாந்தீவு அப்படின்றது ஒவ்வொரு காலகட்டத்தில் இலக்கியத்துல வந்து மணிமேகலையில வந்து அது சொல்லக்கூடிய நாவலாந்தீவுன்றது அது கடலுக்குள்ள இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி இருக்கிறது அந்தமான் தீவா இருக்கலாம், இல்ல வந்து பினாங்கு அந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு ஊரை வந்து ஒரே பேர்ல கூப்பிடுறது வழக்கம் இல்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து பல இடங்கள்ல ராமநாதபுரம்ன்ற ஊர் இருக்கு. அதாவது எப்படின்னா ராமநாதபுரம் மக்கள் எந்தெந்த ஊருக்குலாம் போய் குடியேறாங்களோ அந்த பகுதியை வந்து அந்த பேர் வந்து ராமநாதபுரம் வச்சிருவாங்க. ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா நீங்க, நான் திருவண்ணாமலை கலெக்டரா இருந்தேன், அங்கேயே ஒரு 10 ராமநாதபுரம் இருக்கு. ஸோ இப்போ அப்பதான் கேட்டேன், என்ன பண்ணு கேட்டேன், நாங்களாம் ராமநாதபுரம் வந்தவங்க, அதனால வந்தவங்க இந்த ஊர் பேரையும் மாத்திட்டோம் நாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நாவலாந்தீவு அப்படின்றது இந்த மாதிரி ஒரு தீவு கூட இருக்கலாம். அதே மாதிரி ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு, ஸ்ரீரங்கமும் அதை வந்து அதை காமிக்கலாம். அதே மாதிரி இந்த நான் அந்த ஊர் போனதுனால என்னால் சொல்ல முடியும், அறுதிட்டு சொல்ல முடியுது. அஸ்தினாபுரம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஊர் வந்து 2 கிலோமீட்டர்ல அந்த ஊர் பேர் நாவலாந்தீவு அப்படின்றத வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்னொரு கேள்வி நீங்க கேட்டீங்க வந்து அண்ணன் தம்பி உறவுகள் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப இது. அது கூட ஒரு தடவை கூட இவர் எழுதுறாரு, கர்னல் வெல்ஸ் எழுதுறாரு, இந்த போராட்டத்தை வந்து நாளே 4 பேர்ல முடிச்சிட்டார். கட்டபொம்மன் 1799 அவர்ல தூக்குல போட்டது, 1801 வந்து இவங்களை மருது பாண்டியர்ல தூக்குல போட்டது, ஊமதுரை தூக்குல போட்டதெல்லாம் வச்சு சொல்லிட்டு ரெண்டு வரி தான் அவர் சொன்னது. ஒருவன் வந்து நட்பால் கெட்டான், நட்பால் கட்டது யாருன்னா ஊமத்துறைக்கான கட்டபொம்மனுக்கும் இது அடக்கல கொடுத்தது இவங்க தான், சின்ன மருது பெரிய மருது தான். அதனால வந்து நட்பால் ஒருத்தன் உயிரை விட்டான், ஒருத்தன் வந்து சகோதரத்தை உறவு முறையால் ஒருத்தன் உயிரை விட்டான். இது ரெண்டுல நீங்க பதில, நட்பு சகோதர ஒற்றுமை இது ரெண்டு தான் வந்து இந்த இழப்புக்கு பூராமே காரணம். ஒருவேளை பெரிய மருது வந்து அந்த லூசிங்டன் கலெக்டர் கொடுத்த வாக்குறுதியை ஏத்துக்கிட்டு சரிப்பா நான் வந்து நான் விளைவிக்கிறேன், நான் போய் மதுரையில வந்து நான் நிம்மதியா இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாருன்னா அவருக்கு எந்த பிரச்சனை, உயிரை காப்பாத்திருக்கலாம், வந்து அவருடைய வாழ்க்கையை காப்பாத்திருக்கலாம், அவருடைய சந்ததியில பூரா காப்பாத்திருக்கலாம். ஆனா அந்த வந்து அவங்களுடைய உறவு வந்து அப்படி இருக்கும், அவங்க அதெல்லாம் வந்து யாரையும் அண்ணன் தம்பி எல்லாம் பேருக்கு தான் அண்ணன் தம்பியை ஒழிய இறப்ப ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான். இப்ப நீங்க சொல்ல போனா வந்து பாஞ்சாலங்குறிச்சி அரசரா வந்து நம்ம வந்து கட்டபொம்மனுக்கு பின்னால வந்து ஊமத்துறை சொல்லவே கூடாது, அவருக்கு சொல்ல வேண்டியவர் வந்து சீமத்துறை இவர் தான். ஊமத்தருடைய அண்ணன் வந்து சிவத்தையா, சிவத்தையாவுக்கு தான் வந்து அவருக்கு பட்டம் சூட்டப்படுது, அவரை அரசர்னு அவரை தான் சொல்றாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா வந்து மக்களுக்கு தெரிஞ்சது வந்து சிவத்தையாவை தெரியாது, அவருடைய தம்பி ஊமத்துறை தான் தெரியும். அதே மாதிரி பெரிய மருது வந்து தலவாயாவும் ஆதீனகர்த்தராகவும் அறியப்பட்டாலும் அவரை வழி நடத்துறது அவங்க தம்பி. ஸோ அந்த மாதிரி அண்ணன் தம்பியருடைய ஒற்றுமை அந்த காலத்துல ரொம்ப இதா இருந்ததுனால அவங்களுக்கு வித்தியாசம் இல்லை, ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான், ஒரே ஆள் மாதிரி தான். நன்றி. பேராசிரியர்கள், தமிழ் ஆர்வலர்கள், யார் வேண்டுமானாலும் கேள்விகள் கேட்கலாம். ஆறுமுகம் ஐயா வணக்கம் சார். வேற ஒண்ணு சார், நான் ஒரு தடவை ஹைதராபாத் போயிருந்தேன், கோல்கொண்டா கோட்டைக்கு போயிருந்தேன். அங்க வந்து கீழே இருக்கிறவர் வந்து பேசினா மேல இருக்கிறவருக்கு கேக்குது. அந்த மாதிரி சில அவங்க சைகையெல்லாம் பண்ணா கேக்குது எதிரிகள் வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி இது மாதிரி இதெல்லாம் எப்படி அவங்களால அந்த காலத்துல இவ்வளவு இதெல்லாம் நுட்பமா செய்ய முடியுது? அதாவது அதை விட இன்னொன்னு, அந்த கோல்கொண்டா கோட்டையில இன்னொரு ஒரு சிறப்பு ஒண்ணு இருக்கு, அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். ஒரு ரூம்ல உட்காந்து, அந்த விசிட்டர்ஸ் ரூம்ல உட்காந்து நீங்க ரெண்டு பேரும் உள்ள ஏதாவது குசு குசுன்னு பேசினீங்கன்னா அந்த காதுல வச்சு வெளியே வச்சு கேட்டோம்னா எல்லாம் என்ன பேசுறாங்கன்னு முழுசா தெரியும். இதெல்லாம் நம்மளுடைய பெரிய வந்து ஒரு என்ஜினியரிங் நாலட்ஜ், அதெல்லாம் இல்லாம நம்மகிட்ட இல்லாம போச்சு. எப்படி வந்து நம்மகிட்ட வந்து பெரிய பெரிய மருத்துவ குறிப்புகள் அதெல்லாம் வந்து நம்ம வந்து காணாம போச்சு, கிடைக்காம போச்சோ, அதே மாதிரி இந்த இன்ஜினியரிங் அறிவு நம்மகிட்ட இல்லாம போச்சு. அது வந்து இந்த ஆங்கிலேயர்கள் காலத்துல நம்ம வந்து ரொம்ப சயின்டிபிக்கா போறோம், அப்படி போறோம் இப்படி போறோம்னு சொல்லிட்டு நம்மளுடைய பழமையை பூரா தொலைச்சிட்டோம் நம்ம. பாப்பா அது
பாரிஸ்ல வந்து ஹிட்லர் குண்டு போட போத்துல அந்த மக்கள் எல்லாம் சொல்லிட்டாங்களா, எங்க மேல குண்டெல்லாம் போட வேண்டாம், எங்களுடைய கட்டணங்கள் எல்லாம் பாதுகாப்பா இருக்கட்டும்ட்டு அந்த அளவுக்கு அவங்க சரித்திரத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இருந்திருக்காங்க. அத மாதிரி நம்ம நாட்டுல இல்லைங்கிறது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. உண்மையிலேயே வெள்ளக்காரன் என்ன பண்ணான்னா, இந்த போயர்கள் ஒரு ஜாதி இருக்கு பாருங்க, கேள்விப்பட்டிருக்கேன், போயர்கள் சொல்லுவாங்க அவங்க வந்து, ஆக்சுவலா தமிழ்ல வந்து போயாண்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த போயர்கள் வந்து அவங்களுடைய வேலையை வந்து கோட்டை கட்டுறதுதான் வேலை, பெரிய பெரிய கட்டடங்கள் கட்டுறது, கோட்டை கட்டுறது. ஆனா அந்த வெள்ளக்காரன் வந்தவொடனே என்ன பண்ணான்னா, ஒரு ஒரு இதுவே ரைஸ் பண்ணான். எப்படின்னா வந்து இதுல வந்து ராயல் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்னு ஒன்னு இதுல இருக்கு இங்கிலாண்டுல, அங்க ஒரு வருஷம் ட்ரைனிங், நம்ம பென்னி குவிக்ல அங்க படிச்சவரு தான், அந்த ராயல் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல படிச்சவரு தான் பென்னி குவிக்கு. அங்க என்ன வேலைன்னா, எப்படி கோட்டையை இடிக்கிறது, கட்டுறது கிடையாது, எப்படி கோட்டையை இடிக்கிறது அப்படின்ற ட்ரைனிங் தான் முதல் கொடுப்பான். அந்த வகையில பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரைனிங் வந்து அந்த கொடுத்த ட்ரைனிங்ல தான் பாத்தீங்கன்னா, மதுரையில இருந்து நீங்க பாத்தீங்கன்னா தென்க இது வரைக்கும் செங்கல்பட்டு இது திருநெல்வேலி வரைக்கும் எந்த கோட்டையுமே இருக்காது, எல்லாமே இடிக்கப்பட்ட கோட்டைகள் தான். அதே மாதிரி சார், இன்னைக்கு வரையும் அறியப்படாத ஒரு ரகசியம் இருக்குன்னா அது ஆழ்கடல் ரகசியம் சார். அதே மாதிரி கப்பல்ல போறவங்களுக்கு இப்பயும் பயணம் வந்து ஒரு எளிதானது அல்ல, அது எவ்வளவுதான் வசதி இருந்தாலும் கடற்கொள்ளையர்கள் அவ்வளவுதான் இருக்காங்க. அப்படி இருந்து நம்ம சுதந்திர போராட்ட வீரர்களை வந்து கடல்ல கொண்டு போய் அடுத்த நாட்டுல வச்சிருக்கிறதெல்லாம் ஒரு வந்து ஒரு மறக்க முடியாத இதெல்லாம் நம்ம நம்ம வழியில் வந்தவங்க அதை உணரணும், அதுக்கான சிறப்பான இது செய்யணும் சார். இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் கண்டிப்பா தேவை. ஓகே, அருள்மொழி முடிச்சுக்கலாமா? ஒரே ஒரு சந்தேகம், இப்ப இந்த குயிலிங்கிற நீங்க வந்து அந்த ராஜராஜேஸ்வரி அம்மையார் கோயிலுக்குள்ள போய் அந்த படைக்கலங்களெல்லாம் நெய்ய இப்ப அந்த நெய்ய ஊத்திட்டு அது வந்து படைக்கலங்களில எரிச்சாங்க, அந்த அந்த அது வந்து உண்மையான நிகழ்வு தானுங்க ஐயா? இல்ல இல்லம்மா, அதாவது அது கற்பனைன்னு சொல்றாங்க. இல்ல இல்ல, ஜீவ பாரதின்னு ஒருத்தர் இருக்காரு, இப்ப என்ன இருக்காரு அவரு, அவர் வந்து ஒரு ஒரு நாடகம் எழுதியிருக்காரு, இந்த கலை இலக்கிய பெருமன்றம்னு நடத்துவாங்க நைட்ல, அதுக்கு வந்து ஒரு நாவல் எழுதினாரு. அந்த நாவல் வந்து இந்த குயிலின்ற ஒரு கேரக்டர் அது. அவர் எப்படி இன்ஃபுளுன்ஸ் ஆனாருன்னா, இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா வியட்நாம்ல சண்டை நடந்தப்ப, அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா வியட்நாம்ல இருக்கக்கூடிய வந்து இந்த புத்த பிச்சுக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இந்த மாதிரி தலை உடம்புல உரா வந்து வெடிமருந்தை கட்டிட்டு உள்ள குதிப்பாங்க புத்த பிச்சுக்கள். இப்ப நம்ம இதுல இதுல பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, ஸ்ரீலங்கால வந்து புத்த பிச்சுக்கள் கலாட்டா பண்றாங்கல்ல, அந்த மாதிரி வந்து புத்த பிச்சுக்கள் வந்து அங்க இதுல பண்ணது, வியட்நாம்ல பண்ணது, எரிமருந்தை கட்டிட்டு குதிக்கிறது. அதை பேஸ் பண்ணி ஒரு நாவல் எழுதினாரு, அதை நாடகமா போட்டாரு சிவகங்கையில பூரா. அதனுடைய கேரக்டர் பேரு குயிலி. அந்த மாதிரி வந்து யாருமே இருந்தது இல்ல, வேலு நாச்சியார் கூட யாரும் இருந்தது இல்ல. வேலு நாச்சியார் வீரப்பெண்மணி, அது கற்பனை தான் ஐயா, அந்த குயிலிங்கிறது வரலாற்று கதைகளை அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டும், ஏனெனில் மருதுவாடியர்களை போல நிறைய பேர் இன்னும் இருந்திருக்காங்க. அந்த அந்த அதையும் நம்ம வந்து வரலாற்றுல வந்து ஒரு புத்தகத்துல வந்து நூல்ல வந்து இடம்பெற வேண்டும், பாட புத்தகங்களில் இந்த மாதிரி வரலாற்று நூலியர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம நம்முடைய இளம் தலைமுறையினருக்கு கொண்டு வர வேண்டும். உண்மையான நிகழ்வுகள். நன்றிங்கய்யா. ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டை வந்து அடிமைப்படுத்துறதுக்கு காரணம் அதிநவீன அறிவியல் ஆயுதங்களை பயன்படுத்தினால் தான். ஹலோ ஐயா, வணக்கம் ஐயா. ம், வணக்கம் ஐயா. நம்ம நம்ம இந்திய நம்ம இந்தியா வந்து ஆங்கிலேயர்கள் வந்து அடிமைப்படுத்தினதுக்கு காரணம் அதிநவீன ஆயுதங்கள் பயன்படுத்தினால் தானுங்க ஐயா? இல்ல, அவங்ககிட்ட வந்து பீரங்கி மற்றதெல்லாம் இருந்தது, அது ஒரு ஆவியங்கள் இருந்தது. பட் அவங்க அதிகமா நம்பினது வந்து துரோகத்தை தான் நம்பினாங்க. ஜெயிச்சது பூரா துரோகத்தினாலதான். நம்ம ஆட்கள்லயே வந்து ஒரு ஆளை வந்து நமக்கு ஆளை வந்து பிடிச்சி தெரிஞ்சு வந்து அவன் கையில வச்சுக்கிடுவான், அவனை நமக்கு போட்டியா உருவாக்குவான். மீர் ஜாஃபரை அங்க உருவாக்குனா, இதுல வங்காளத்துல மீர் ஜாஃபரை உருவாக்குனா,
ஸோ இங்க வந்து நமக்கு வந்து ஒரு காலகட்டத்துல வந்து முகமது அலியை உருவாக்குவேன், ஒரு காலத்துல வந்து சந்தா சாஹிப்பை உருவாக்குவேன், ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து யாராரும் அவனுக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு பூரா வந்து துரோகத்தை வளர்த்து விட்டுருவான். அந்த துரோகம் தான் வந்து அவனை ஜெயிக்க வச்சது. இங்க சிற்றரசர்கள் நிறைய இருந்ததுன்னா அதுவும் ஒரு காரணம் இருக்கு. அது ஒரு காரணம். ஆமா, சிற்றரசர் நிறைய பேர் இருந்தாங்க, அவங்ககிட்ட எல்லாத்தையும் ஆயுதங்கள் இருந்தது. ஆனா என்ன பண்ணிட்டேன் வந்து மருது இவரை தூக்கின உடனேயே இவர் கட்டப்போன தூக்குல விட்ட உடனே வந்து என்ன பண்ணிட்டேன் எல்லா அதிகாரத்தையும் பறிச்சிட்டான். எல்லா ஜமீன்தார்கள் ஆக்சுவலா அவங்க பேர் பாளையக்காரர்கள். அந்த பாளையக்காரர்களை பூரா எல்லாத்தையும் பறிச்சுட்டு அவனை ஜமீன்தார் ஆக்கி விட்டான். ஏன்னா கிரிமினல் ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது, எந்த கேஸும் விசாரிக்க முடியாது, யாரையும் அரெஸ்ட் பண்ண முடியாது, எந்த ஆயுதங்களும் வச்சுக்கிற முடியாது. அந்த மாதிரி வந்து பாளையக்காரர்களை வந்து ஜமீன்தார்னு மாத்தி விட்டான். ரொம்ப நன்றிங்க. பொக்கி சொன்னாங்க கேள்விகளால் பின்தொடர்ந்த அனைவருக்கும் நன்றி. நிறைவாக நன்றி உரை. நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்துறை உதவி பேராசிரியர் பாரத் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். சிவகாசி அய்யனடார் ஜானகியம்மாள் கல்லூரி இன்றைய பன்னாட்டு இணையவழி உரையரங்க நிகழ்விற்கு எங்களுக்கு அனுமதி அளித்த எம் கல்லூரி நிர்வாகத்தினர் அவர்களுக்கு முதற்க நன்றி கலந்த வணக்கங்கள். இன்றைய இளைய தலைமுறையினர்களுக்கு இது போன்ற வரலாற்று செய்திகள் சென்று சேர வேண்டும் என்று எங்களுக்கு தொடர்ந்து ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வரும் எம் கல்லூரி முதல்வர் பெருந்தகை முனைவர் சே அசோக் ஐயா அவர்களுக்கு இத்தருணத்திலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்வின் சிறப்பு விருந்தினராக நம்மிடையே கலந்து கொண்டு மனித உல ஒற்றுமைக்காக உயிர் தியாகத்தையும் பொருட்படுத்தாது செயல்பட்டு வரலாற்றில் நிலை பெற்று நிற்கும் மருது சகோதரர்களையும் அவர்கள் தம் வீரத்தையும் நினைவு கூறும் இந்நாள் வரலாற்றில் இரத்தத்தில் எழுதி வைக்கப்பட வேண்டிய பொன்னாளாகும். இந்த தருணத்தில் ஜம்புத்தீவு பிரகடனத்தை குறித்த பல்வேறு செய்திகளையும் அதற்கு குறித்த ஆங்கிலேயர்கள் அளித்த ஒரு மறு பிரகடனம் குறித்த செய்திகளையும் நம்முடைய மிகச் சிறப்பாக உரையாற்றினீர்கள் ஐயா. தங்களுடைய உரை எங்களை போன்ற இளைய சமுதாயத்தினருக்கு வியப்பாகவும் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையிலும் இருந்தது. இதற்காக மிகச் சிறந்தது ஒரு நன்றியை எம் கல்லூரி சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. இன்றைய நிகழ்விற்கு பல்வேறு நாடுகளில் இருந்தும் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் கலந்து கொண்டு சிறப்புற பங்களிப்பு செய்த உள்நாட்டு வாழ் வெளிநாட்டு வாழ் தமிழர்களுக்கும் எம் போன்ற பேராசிரியர் பெருமக்களுக்கும் மாணவர் பெருந்தகைகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து எங்களுக்கு இது போன்ற ஒரு நிகழ்வினை அளித்து வரும் எம் கல்லூரிக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.